வரமட்டும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன்னு சொன்ன ஆண்டவரே, இரக்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ஹாலலோயா பரிசுத்தரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹாலலோயா, எந்த ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தடையெல்லாம் மாற்றங்கிறதாக சோதரம் 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 பிறண்டிய தேவ பிள்ளைகள் ஆறி சந்தித்து கொண்டுவார். சமீபத்திலும் பிரமாக இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் சந்தித்து கொண்டுவாருங்கிறதாவே அவ்வா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த சபைக்காக சோதரிக்கிறோம், ஒத்துழைக்கிற ஜபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே ஆண்டவரே, மாலெல்லாம் ஆகுமே. ஹாலலோயா ஹாலலோயா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, ஹாலலோயா, நீ இரக்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் கர்த்தர், அவா நீ உதவி செய்யும், தடகளை மாற்றுங்கிறதாவே வரண்டிய தேவ பிள்ளைகளெல்லாம் ஏற்ற விழையில் வந்து பங்கு பறக்கத்துவதை செய்யும். உம்முடைய ஆண்டவரே கிருபை தாராளம் பொழியட்டும் சபையிலே, வல்லமை தாராளம் இறங்குவதாக. இன்றைக்கு அந்த கிருபையை பஸ்தாயின் வல்லமையை தாராளம் ஊற்றப்படத்தக்கதாய் செபிக்கின்றோம். ஏ சிரத்ததால் ஏ சிரத்ததால் ஏ சிரத்ததால் ஏம் தடையம் மாற்றம் தடையம் மாற்றங்கிறதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடையம் மாற்றம் இரண்டே மக்களை எல்லாம் கொண்டுவார், அந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா, துயரிடத்திலிருந்து வருகிற பிள்ளைகளுக்கும் ஸ்தோத்திரம். சுகத்தோடு வந்து கதாவே ஆராய்ந்த பங்கு பெற உதவி செய்யும், அற்புத அதிசயங்களா செய்யும், அற்புத அதிசயங்களா செய்யும். ஓ ஜீஸ் ஹாலேலூயா ஹாலேலூயா, மகிமை தெய்வம் ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரே மெய்யின்றி உங்கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீ இறங்கும் 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 தேவனே, காருண்யங்களை பெரியவனாக மாற்றுவன்னு சென்னியிருக்கிறதாவே, உங்களுடைய காருண்யம் தேவையாக இருக்கிறது அப்பா, உங்களுடைய இரக்கம் தேவையாக இருக்கிறது. ஆயிரம் தலைமுறை மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் சொன்னீரே கர்த்தாவே. இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், தடையெல்லாம் மாற்றும் ஏற்ற விலையிலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆராதனையில் கலந்து கொள்ள உதவி செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவா சோத்ரா சோத்ரா சோத்ரா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சோத்ரா சோத்ரா சோத்ரா. தடை இருந்தால் எல்லா தடைகளையும் மாற்றணும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரவர விஷம் வர தீர் பரவர விஷம் வர அக்கினி இறங்கட்டும் கர்த்தாவே, தேவ பிரசன்ன இறங்கட்டும். ஹாலேலூயா, சமீபத்திலிருந்து வர பிள்ளைகளுக்காய் தூர இடத்திலிருந்து வருகிற மக்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்க நாட்களில் உதவி செய்யும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏ சிரததா பரிசுத்தக்கினி இறங்கட்டும் கர்த்தாவே, ஆகையால் இரக்கம் கிடைக்கவும் ஏற்ற விலையிலே சுகாயம் கிடைக்கும் கிருபாசனத்தின்டையிலே கெட்டி சேருங்கள் சனியிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலிலே அக்கறை எதிரே இல்லாத ஒரு பரிசுத்த சபையாய் தவங்க முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமி அதற்காக ஒப்புக் கொடுத்தீரேன், நீர் எங்களுக்காக ஒப்புக் கொடுத்த தெய்வம். ஹாலேலூயா ஹாலேலூயா, ஹோ பைசல்லாடாமே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இன்னும் மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாதவர்கள் ஆண்டவரே, இன்ன ஆண்டவரே தெய்வத்தை அறியாத மக்கள் உண்டு கர்த்தாவே, எல்லாரும் தெய்வனை அறிந்து செயல்பட கத்தருவதை செய்யும் கர்த்தாவே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அக்கம் பக்கம் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆய் சோத்ரம், தொழிலிடத்தில் வருகிற எல்லா மக்களுக்கும் ஆய் சோத்ரம், சபைக்காக சோத்தரிக்கிறோம், சப மக்களுக்கு ஆசிர்வதிக்கிறோம், எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கர்த்தாவே சோத்திரம். சூத்ரம் சூத்ரம் சூத்ரம்.
சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பட்டவசத்திலே 217வது பாடல், பழைய பாட்டு வசத்தில் 170. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்ரம் யெசய்யா என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. 170 217. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் யெசய்யா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் யெசய்யா. விண்ணப்பத்தை கேட்பவரே, ஓட
பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை தருவார். நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய குறவுகளை அவர் மாற்றி புதிய மனிதர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார். புது மனுஷனை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். பழைய மனுஷனை நம்முடைய செய்கைகளிலும் சிலுவையிலேயே அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதனாலே இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் நம்முடைய பாவத்தை அகில உலகத்தினுடைய பாவத்தையும் இவர் சுமந்து தீர்த்தார். சிலுவையிலே இன்னைக்கு பாவ மன்னிப்புக்காக எத்தனை இடத்துக்கு ஓடி ஓடி போகிறார்கள். ஹாலலியா, ஒரு இடத்துக்கும் போனாலும் பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகிறவர்களுடைய பாவத்தை நாம் மன்னித்து அவருடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி அவருடைய மோட்சானந்த பாக்கியத்தை அவர்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த ஆண்டவரை விசுவசிக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் விட்டுக்கப்பட்டு போனதில்லை. ஒரு காலத்தில் நாமும் அவளை போல தான் இருந்தோம். ஹாலலுயா, தேவனை அறியாதவளை போல இருந்தோம், தேவனை துதியாதவளை போல இருந்தோம். ஹாலலுயா, இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினாலே அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். ஹாலலுயா, இன்னும் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீரப்படுத்தி சிறப்படுத்தி நிலநிறுத்துவாராக. எல்லாம் ஜெபம் பண்ணும். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஆராதனைக்கு சோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். இதில் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் சோதரம் பண்ணுவோம். சோதரம், சோதரம். வேண்டிய மக்களை ஏற்ற விலையிலே ஆண்டர் அழைத்து கொண்டு வரும் ஸ்தோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். நமக்கு இன்னைக்கு நல்ல ஆலோசனைகளை தேவதாசுகளை கொண்டு பேசும்படி ஸ்தோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார்கள். இன்றைக்கு அந்த வார்த்தைகளை கேட்போம். இந்த வசனத்தின்படி நம்மை சீர்படுத்தி நம்மை நிலநிறுத்துவதற்கு இந்த வசனம் எல்லாவற்றுக்கும் போதுமானதாக இருக்கிறது. கொஞ்ச காலம் பாடனுவிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலநிறுத்துவார்கள். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. மனுஷன் எவ்வளோ நல்லவனாய் ஜீவித்தாலும் பிசாசு சில சமயங்களில் அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அதனாலே இந்த பிசாசுடைய கிரியை இந்த உலகத்தில் இருக்கிறது. அதனாலே பிசாசை முதலாவது கட்டி பாதாளத்தில் அனுப்ப வேண்டும். நமக்கு விரோதமாக எழும்புற எல்லா சுத்து ஆவிகளையும் பல்லாத ஆவிகளையும் ஒற்றுமாய் அழிந்து போக கத்தர் உதவி செய்யும். அண்டவரே நீ உதவி செய்யும். சோதரம், சோதரம். இதற்கு எல்லா பிள்ளைகளையும் ஆசை சரீர சுகம் ஆவிக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் தாரும். அதிலளவிய அவருடைய குறைகள் எல்லாம் மன்னி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்குள்ள செய்திகளை எங்களுக்கு ஆசமாக்கி தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
சங்கீத பகுதிகள் எல்லாம் சமாளித்தான். ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே, அடியான் கேட்கிறேன் என்று பக்தன் சொன்னது போல நீர் என்னை ஆண்டவர் சபையோடு பேசும்படியா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலலூயா ஹாலலூயா. சிலர் ஹாலலூயா என்னது பேச வேண்டும் என்னது பேச வேண்டும் என்று வருவார்கள். ஆனாலும் சபைக்கு என்ன தேவையோ என்ன உணவு தேவையோ அதை ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் மூலம் நீ வெளிப்படுத்தத்தக்கதாய் கத்தர் உதவி செய்யும். ஹாலலூயா ஹாலலூயா. தடைகளை மாற்றும், தடைகள் எல்லாம் மாற்றும், வேறண்டிய மக்களை எல்லாம் கொண்டு வரும். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சீனுள்ள பிதாவே என்பன ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் கர்த்தாவே இந்த கண்ணு கூட்டம் கடைசி நாளிலே நாங்கள் இந்த பகர் வேளையிலே நம்முடைய பாதம் பணிகிறோம். மானவமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி என்று சென்னீரே. அகாமிய குடாரங்களில் ஆயிரம் நாள் இருப்பதை பார்க்கலாம். நம்முடைய பிரகாரங்களிலே செல்லுகிற ஒரு நாள் நல்லது. இந்த நாளிலே தேவாபியான ஆவிக்கிரிய செய்ய முடியாது சோதரிக்கிறோம். பாடல் செய்திகள் வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு வாசம் வைத்தான். அந்த எல்லா பிள்ளைகளோடும் கத்தர் பேசும். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. ஒரு வார காலமாய் உலகத்தில் இருந்தோம். அந்த இடையிலே ரெண்டு மூணு நாள் கண்ணு சமர்ந்தது. அதில் அநேக தேவ பிள்ளைகள் பங்கு பெற்றார்கள். பங்கு பெறாதவர்களும் உண்டு. அவர்களெல்லாம் இன்றைக்கு அழைத்து கொண்டு வாரும். ஆரோக்கியப்பட்ட எல்லா மக்களும் இந்த நாட்களிலே இந்த சமூகத்தில் வெட்கப்படாதபடி தேவனுடைய வல்லமையை தெரிவித்துக் கொள்ள, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள பரிசுத்தாவியானவர் எங்கள் மத்தியிலேயே கிரிய செய்யும். தேவதாசர்கள் பேசுகிற வார்த்தைகளை எங்களுக்கு தான் சங்கீத பகுதிகளை ஆசிரியர் ஆண்டவரே நீ பேசும். அடியான் கேட்கிறேன்னு சொன்னது போல கர்த்தர் பேசும். இந்த சபையுடனே பேச முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலலூயா ஹாலலூயா. நீ அழைத்து செல்லும். ஹால இந்த வனாந்திரத்தில் இருந்த இந்த மோசையோடு கர்த்தர் பேசி அவர்கள் வழி நடத்தினது போல இன்றைக்கும் கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்ததுக்குதான் இந்த சமூகத்தில் பிரார்த்திக்கிறேன். இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதியோர் பெரியவர்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை கத்தர் சுகப்படுத்தும்படி ஆசோத்தரிக்கிறோம். அவனுடைய வார்த்தைகள் கேட்கும்போது அவள் ஜீவியத்திலே ஒரு உணர்வு உண்டாகி ஒரு விடுதலை உண்டாக கத்தர் உதவி செய்யும். பரிசுத்தாவியானவரை உதவி செய்யும். குற்றங்களை இருந்தாலெல்லாம் மன்னியும் பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். துதைக்க நம்மையும் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். ஏசு ரட்சகர் மூலம் ஜெபங்கள் ஜீவுள்ள பரம பிதாவே ஆமென். ரெண்டாவது பாடலை பாடுவோம். கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வோம். Praise Lord. Hallelujah. Praise Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய சுவிசேஷ கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம். முதலாவது ஒரு துதி பாடலை நம்ம பாடிவிட்டு ஆராதனை பாடலை பாடப்போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்கிறதான பாடலை தேவ பிள்ளைகளாய் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தப் போகிறோம். 96வது பாடல் பாடல் புஸ்தகத்திலே 96வது பாடல்.
குறித்து பாடிட பாடிடவே, குந்தவன் இயேசுவினாமமே. குறித்து பாடிட பாடிடவே, குந்தவன் இயேசுவினாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருவையும் தீந்த சொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். அக்கினி கூடா கடந்தாலோ, அழியில் தண்ணீரை கடந்தாலோ, அக்கினி கூடாய் நடந்தாலோ, அழியில் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையோ மிக பெருகினாலோ, ஜெயம் அவன் இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோ. இன்னவனாகிரையில் இன்பரமே சுனமோ இருப்பா. இன்னவனாகிர யாத்திரையில் இன்பரமே சுனமோ இருப்பா. போகையிலும் நம் வருகையிலும் புகையிடமான தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நந்தியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோ. வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவான், வருமென்றே நாம் அழித்திடுவோ. வஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவான், வருமென்றே நாம் அழித்திடுவோ. வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் நிறைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நந்தியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோ. துதித்து பாடிட பாத்திரமே, துந்தவன் இயேசுவினாமமே. துதித்து பாடிட பாத்திரமே, துந்தவன் இயேசுவினாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நந்தியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகளும் ஒன்னாய் புகழ்த்திடுந்த சிருஷ்டாவினே ஸ்துதிக்கும் ஞான் என்கிறதான மலையாள பாடலை தேவ பிள்ளைகளாகி நாம் சேர்ந்து கைகளை தட்டி ஒருமித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். 362வது பாடல், 362வது பாடல். சுமார்
மாறாத்தவன், இசு மாறாத்தவன், ஆயத்த நல்லவன், இன்னும் கூட உள்ளவன். ஜியோ வாணிடுவானா பிடிச்சுடன் கிறிஸ்தோவன், ஜியோ வாணிடுவானா பிடிச்சுடன் கிறிஸ்தோவன். எந்த அற்புதம் இவன் கோவையை ஒர்க்கும் போல் நந்தி கொண்டே கொள்ள கொள்ளுமே. எந்த அற்புதம் இவன் கோவையை ஒர்க்கும் போல் நந்தி கொண்டே கொள்ள கொள்ளுமே. இசு மாறாத்தவன், இசு மாறாத்தவன், இசு மாறாத்தவன், ஆயத்த நல்லவன், இன்னும் என்ன கூட உள்ளவன். இசு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த காலை ஆராதனையிலையும் நம் நடுவில் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். நம் எல்லாரும் அந்த ஆண்டவரை ஒரு பாடலை கூட பாடி இந்த காலை வேளையிலே நம் எல்லாரும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். பாடல் முடிவிலே முடிந்த எல்லா தேவ பிள்ளைகளும் முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்ம ஊரையும் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும், ஹல்லேலூயா கூட்டத்தில் மகிழ்ந்தால் போதும் என்கிறதான எல்லாருக்கு தெரிந்த அந்த பழைய பாடலை பாடி நாளிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். 658வது பாடல், 658வது பாடல். பிரைஸ் ராம். இசையோடு கூட தேவ பிள்ளைகளை நாம் எல்லாரும் சேர்ந்து நல்ல ஓசியுள்ள கைத்தாளத்தோடு கைகளை தட்டி நல்ல முழு பலத்தோடு ஆவியிலே நிரம்பி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பொன்னீதியில் உலாவிடுவேன், இளையான் பொன்னீதியில்
புலாவிடுமே இல்லை சுராஜாவை நான் பார்த்தால் போதோ மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ இல்லை சுராஜாவை நான் பார்த்தால் போதோ மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ தூதர்கள் வீணைகளை நிற்கும் போது இறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ புல்கிரீடம் சுட்டப்பட்ட தலையை பார்த்தே புல்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன் புல்கிரீடம் சுட்டப்பட்ட தலையை பார்த்தே புல்கிரீடம் சூட்டினாலும் அடிப்பட்ட முதுகை பார்த்து வாரியால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு தாயங்களா முத்தம் செய்வேன் ஒவ்வொரு தாயங்களா முத்தம் செய்வேன் இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ என்னுள்ளம் நந்தியா இறங்கிடுதே எங்களின் பாக்கிரிட்டை இறக்கையிலே என்னுள்ளம் நந்தியா இறங்கிடுதே எங்களின் பாக்கிரிட்டை இறக்கையிலே அல்லேலூயா போதோ மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ இந்த
கர்த்தாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், என்னுள்ள நந்தியால் நிறைந்தீருவே, வாயிலை நினைக்கிறே, என்னுள்ள நந்தியால் நிறைந்தீருவே, வாயிலை நினைக்கிறே. ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், எல்லாரும் பாடி, இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, இளைய காவல் என்று நின்றிடுமோ, ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, இளைய காவல் என்று நின்றிடுமோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அவளாயேங்கிடுதே எனதுள்ளமோ, அவளாயேங்கிடுதே எனதுள்ளமோ, இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அடிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அடிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்யமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் பயந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் பயந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் பயந்தால் போதும், நித்யமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்யமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் பயந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் பயந்தால் போதும், இயேசு ராஜாவை நான் எல்லா தேவ பிள்ளைகளும் இயேசு ராஜாவை பகல் காலத்தில் தரிசிக்கத்தக்கலாம், இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்னுள்ள மத்தியா நிறைந்தீருவே, என்ன பாக்கியத்தை நினைக்கிறே, இன்னுள்ள மத்தியா நிறைந்தீருவே, நிறைந்திடுதே ஆமேன். ஆண்டவருடைய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமேன், அல்லேலூயா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, ஹாலேலூயா. வீணைகளை மீட்டும் போது நிறைவான கோஷம் விளங்கும் போது ஆமே, ஹாலேலூயா, ஹாலேலூயா, அல்லேலூயா. கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகம் அகிழ்வே, அல்லேலூயா. கூட்டத்தில் ஆராதிக்கிற கூட்டத்தில், பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில், பரிசுத்தவான்களுடைய சங்கத்தில், தூதர் சேனைகளோடு கூட, ஹாலேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனை நாளிலே, ஓ அவர் பரிசுத்தர், பரிசுத்த பூமி அனைத்துக்கு ராஜா, அவர் ராஜாதி ராஜாவு, கத்தாதி கத்தரு, ஆமேன். ஆராதிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிற தேவாதி தேவ அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாக இருக்க போகிறோம். இந்த பூமியிலே ஒரு நிழலாட்டமான ஆராதனை, ஆமேன், மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல,
மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த சாயலாகத்தானே நம்மை மறுரூபப்படுத்துகிற ஆவியான தெய்வம் இந்த பரிசுத்த ஆராதனை இந்த காலை வேளையிலே நாமத்திலே இறங்கி அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ மகிமையிலே நம்மை அவரை தரிசிக்க, ஆவியிலே நம்மை அவரை தரிசிக்க, அல்லேலூயா கூட்டத்திலே எல்லா தேவ பிள்ளைகளும் அகமகிழ இந்த பரிசுத்த ஆராதனை தந்திருக்கிறார். எல்லா தேவ பிள்ளைகளும் தூதர் சேனைகளோடு பரிசுத்த தேவ பிள்ளைகளோடு பரிசுத்தாவியாண்டிய நிறைவோடு பிரசன்னத்தோடு இந்த பரிசுத்த ஆராதனையை எல்லா தேவ பிள்ளைகளும் செய்வோம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமல்லவராக, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராக, துதிக்கிற தேவ பிள்ளைகள் மேல் பிரியம் கொள்ளுகிறவராக, துதிக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இந்த பரிசுத்த ஆராதனையிலே அவர் இறங்கி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவே என்று வேதம் சொல்லுகிறபடி எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஹல்லேலூயா 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 கீதம் பாடிக்கொண்டு அன்பரா இயேசுவோடு அக மகிழ்வே ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாத ஐயா, என் இயேசுவை வர்ணிக்க, என் இயேசுவை ஆராதிக்க, என் இயேசுவை போற்ற, என் இயேசுவை புகழ ஒரு நாவு போதாது. ஆயிரம் பதினாயிரம் நாவுகள் இருந்தாலும் சொல்லி முடியாத ஓ ஆயிரம் பதினாயிரங்களிலே சிறந்தவராயிருக்கிறவ, நல்லவராயிருக்கிறவ, வல்லவராயிருக்கிறவ, பாராத கர்த்தராயிருக்கிறவ, பரிசுத்தமான தேவனாயிருக்கிறவ, ஆதியும் அந்தமுமாயிருக்கிறவ, முடிவில்லாதவராயிருக்கிறவ, நித்தியானந்த ஏக சக்கராதிபதியாயிருக்கிறவ, ஒருவராய் சாவாமையுள்ளவ, அதரிசனமான ராஜா, ராஜாதி ராஜாவு, கத்தாதி கத்தருமாயிருக்கிறவ. இந்த காலை வேளையிலேயோ இந்த பரிசுத்த ஆராதனையிலேயோ எல்லாரும் அந்த பெரியவராயிருக்கிற தேவனுக்கு ஓ ஆராதனை ஏறெடுப்போ. ஓ துதிகளை சோத்திரங்களை ஆராதனைகளை ஓ இந்த பற்காலத்திலே செலுத்தி ஓ ஜீசா ஓ ஜீசா பரிசுத்த தேவாவியானவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுமே அசைவாடோ. உடா பாலாபா ஷபாலா பாராதானா உடா பாலா பாலாபா சந்தாரா பாலா பாராபா. கத்தரை ஆராதிக்கிறது நல்லது, கத்தரை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, கத்தரை துதிக்கிறது நல்லது, கத்தரை துதிக்க துதிக்க, கத்தரை ஆராதிக்க ஆராதிக்க அவர் நம்மை பிரியம் கொண்டு ஹல்லேலூயா இந்த பகல் வேளையிலே நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் உண்டாவதாக. ஓராபா ஷபாலா தாராபாலா எல்லாரும் அப்படி கொண்டேரா கத்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். அப்படியே வீட்டில் வாசம் பண்ணுகிற பாக்கியவான்கள் இந்த நாளிலேயோ அப்படியே வீட்டில் வந்து வாசம் பண்ணும்படியாத ஒரு பாக்கியத்தை ஒரு சாக்கியத்தை கத்தர் ஈவாக தந்திருக்கிறார். எதற்காக எதற்காக நம்மை வாசம் பண்ண வைத்திருக்கிறார். அவரை துதித்துக் கொண்டே இருக்க, அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்க, அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ அந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இது தேவனுடைய வீடே அல்லால் வேறல்ல, இது பயங்கரமான ஸ்தலம். ஓ ராபா ஷபாலா பாராக்கா ராபா தேவ தூதர்கள் ஏறுகிறதுமான இறங்குகிறதுமான காட்சியை ஓ தரிசிக்கிறதான இடம். இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு, இது பயங்கரமான ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம், இது மகிமை தங்குகிற இடம். இந்த காலை வேளையில் அந்த மகிமை மூடுவதாக, ஆசரிப்பு கூடாரத்தை மூடின மகிமையின் மேகம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரியந்தர பல பல வஷகர பல பரவா உட பல 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 வஷந்தராதர ரீபௌடபகதுநாதர பௌடபகதுநாதர ரீபலபௌஷ்யாக்கர பல பலவா. முன்னாடி முதல் பின்னாடி வரை, பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரை எல்லாரும் இணைந்து கத்தரை ஆராதிப்போ. சங்கீதக்காரன் சொல்லுகிறா, என்னோடு கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த காலை ஆராதலே எல்லாரும் ஒருமித்து நல்ல கைகளை தட்டி கைத்தாளத்தோடு பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு பத்து நேரம் வீணையினாலும் ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்த கடவும் என்று வேதம் சொல்லுகிறபடி. ஓரியந்தர பல பல வஷகதர பல 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 பலவா ஊட பல பல ஊதியந்தராதுர பல பௌட பக்கர பல பல பலவா ரீபௌட பல வஷ்யந்தராதி அத்துநாதர பௌட பரகசியா
ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உலாவிக்கொண்டிருக்கிற துதிங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். எல்லாம் நல்லா கண்களை மூடி எல்லாரும் பரிசுத்த தேவனை பரலோகத்துக்கு நேராக உடைய இருதயத்தை நம்முடைய சிந்தைகளை ஓடா பாலா காரா பாலா பாலாவா எல்லாரும் ஏறெடுத்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹாலேலூயா ஹாலேலூயா. இந்த காலை ஆராதனை ஆசீர்வதிக்க முடியாது. பரிசுத்த தேவாதி தேவன் லாவி வந்து கொண்டிருக்கிறார், அசைவாடி வந்து கொண்டிருக்கிறார். எஸ் உங்கள் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார், உங்கள் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார், உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர் தெய்வமாயிருக்கிறார். எல்லாரும் நல்லா துதிப்போ. எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிறாரோ, எந்த அளவுக்கு சுகம் தந்திருக்கிறாரோ. இது கர்த்தர் உண்டு பண்ணி தந்த நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணி தந்த நாள், இது கர்த்தரை ஆராதிக்க தந்த நாள். இதிலே கழிவுர்ந்து மகிழ கடவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே. அந்த பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷம், அந்த ஆனந்தம், பேரின்பம். ஹல்லேலூயா. ஆராதனை பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு நிரப்புவலா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரி அந்தர பல 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 பௌஷ்யா. ஓ நன்றி கத்தாவே, நன்றி கத்தாவே. ஆமீன். ஆவியானவரே, அநேகர் மௌனமாயிருக்கிறோம். இந்த மௌனமாயிருக்கிற நேரம் அல்ல, கத்தரை துதித்து கத்தரை பிரசாதப்படுத்தி கத்தரை பிரியப்படுத்தி கத்தரை மகிமைப்படுத்தி. ஓ ஹாலேலூயா. கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற வேளை, கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற வேளை இது. இதை அசட்டை பண்ண வேண்டாம், இதை அலட்சியம் பண்ண வேண்டாம், சங்கோபங்கமாக இருக்க வேண்டாம், நிர்விசாரமாக இருக்க வேண்டாம். நாம் எந்த அளவுக்கு உண்மையாய் கத்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது ஆராதிக்க முடியும். உண்மையுள்ள மனுஷ, உண்மையாய் ஆராதிக்கிற மனுஷ பரிபூரண ஆசீர்வாதங்களை இந்த பகற்காலத்தில் பெற்றுக் கொண்டுதான் திரும்பி செல்வார். நீதிமானின் சிராசியமே அவருடைய ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும். இயேசுவே என்னை நீராசிவதியோ, சௌக்கியமிந்தீடோ நான் நம்பி வந்தேனே. இயேசுவே என்னை நீராசிவதியோ, சௌக்கியமிந்தீடோ நான் நம்பி வந்தேனே. இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே ஜீவனிந்தி அல்லோ அன்பி. கைகளை தட்டி பாடு. இன்றும் என்றும் மாறிடாத இயேசுவே ஜீவனிந்தி அல்லோ அன்பினா. திவ்ய வாக்கு தத்தம் தங்கம்மை ஸ்திரப்படுத்தி என் கிருபையாலே நீரை தேடுவீரே. திவ்ய வாக்கு தத்தம் தங்கம்மை ஸ்திரப்படுத்தி என் கிருபையாலே நீரை தேடுவீர். என்னை உயிர்ப்பிக்க அவ்வல்லவா குறைத்துவே. நீர் கிருபையாலே நீரை தேடுவீரே.
என்னை நீ ஆசீர்வதியோ, சௌக்கியம் இந்தியோ நான் நம்பி வாங்கினே. யாவும் என தாய் முடித்த இயேசுவே, யாரும் பாரியம்மை போல். யாவும் என தாய் முடித்த இயேசுவே, யாருடைய பாரியம்மை போல். உம்மாகி வைசாயல் இம்மண் சரீரம் பெற்றின, என் இருமையாலே பூரணமாக்கினோ. உம்மாகி வைசாயல் இம்மண் சரீரம் பெற்றின, என் இருமையாலே பூரணமாக்கி. எல்லா சேர்ந்து இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியமிந்திடோ நான் நம்பி வாங்கினே. இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியோ, சௌக்கியமிந்திடோ நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமாக. கர்த்தருக்குரிய மகிமை அவருக்கே செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி
பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த காலை ஆராதலையோ நம்முடைய பரிசுத்த தேவாதி தேவர் நம்மத்திலே பெரியவராக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லார் கைகளை நன்றாக தட்டி சின்ன பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லார் அவருக்கு கனத்தை செலுத்துவோம், அவருக்கு மகிமை செலுத்துவோம், அவரை உயர்த்துவோம். தேவன் நம்மத்திலே மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராதனை நாளை நமக்கு தந்து தேவனுடைய சமூகத்திலே கூடி வர செய்து இந்த நேரம் வரைக்கும் பாடலை பாடி கர்த்தரை மகத்துவப்படுத்த, கர்த்தரை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனையை தொடர்ந்துள்ள சங்கீத போதிகள், ஆமே ஸ்தோத்திரம், தேவ செய்திகள், ஆராதனை போதிகள் எல்லாவற்றையும் ஆசிரியத்தரும்படியாய் ஸ்தோத்திரம் ஆணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா தேவ பிள்ளைகளும் வந்த வண்ணமாய் அல்ல, நிறைவான ஆசீர்வாதத்தோடு, ஆமே நன்மைகளோடு, விடுதலைகளோடு ஸ்தோத்திரம் கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் ஆணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துடிதாசரை கொண்டு ஆமே இந்த பகல் வெள்ளமோடு பேசும்படியாய் ஸ்தோத்திரம் ஆணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் எல்லாரும் சேர்ந்து ரத்த சத்தமாய் ஹல்லேலூயா, எக்கால சத்தத்தை போல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமான இந்த 2024 வருஷத்திலேயும் ஆண்டவரே, இந்த 4வது மாதத்திலே ஏசப்பா, இந்த 4 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டங்களை தந்து கர்த்தரங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறீரே, எமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 3 நாட்களாய் நடைபெற்ற பகல் இரவு கூட்டங்களில் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் மகிமைப்பட்டீரப்பா. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தீர் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த பகல் வேளையிலையும் இந்த பரிசுத்த ஆராதனையிலையும் சபை கூடி கடந்து வந்து கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் தொடர்ந்துள்ள ஒவ்வொரு போதிகளிலேயும் ஆமே கத்திரங்களை வழி நடத்தி ஆசீர்வதிங்க அப்பா. சங்கீத போதிகள், ஆராதனை போதிகள், காணிக்கை போதிகள், ஏசப்பா தேவ செய்திகள் எல்லாவற்றிலையும் உடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட பரலோகத்தின் தேவன் உதவி செய்யும்படியா நோக்கி செவிக்கிறோம். கூடி வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும், விசுவாச தேவ பிள்ளைகளையும், எல்லா மக்களையும் கத்திர ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இன்னும் எங்களோடு சேர்ந்து ஆராதனையில் பங்கு பெற வேண்டிய எல்லா மக்களையும் கத்திர கூட்டி சேரும். ஆமே, இந்த தேசத்து மக்களுக்காகவும் செபிக்கிறோம். தேசத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், தேசத்து மக்களை ரட்சியும். ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவளை சபையிலே சேர்த்து கொண்டு வந்த ஆண்டவர் கூட்டங்களின் முகாந்தரமாக இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய சபையிலையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கப்பட உதவி செய்யும். தொடர்ந்து நம்முடைய நாம மகிமைப்படட்டும். எங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரம பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் எழுமி நின்று சங்கீதம் 50வது சங்கீதத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் யாவரும் மாறி மாறி வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுமி நின்று 50வது சங்கீதத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இப்பொழுது ஒருமித்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய சனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி, என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் பலிகளை நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும்
உன் தொழுவாங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்கள் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவே. வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லே, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம் எல்லாரும் வேதத்தை கீழே வைத்து நின்ற வண்ணமாக தேவ பிள்ளைகளாய் எல்லார் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லார் கைகளை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி பிடித்து சில நிமிடங்கள் ஹல்லேலூயா நின்ற வண்ணமாக கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாய கர்த்தர் ஸ்தோத்திர பலியிடுகிற ஸ்தோத்திர பலியிலே மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். எல்லார் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லி இருக்கிறார். ஆகவே எல்லார் கைகளை உயர்த்தி தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக, தேவன் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை துதி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. இந்த ஆராதனையிலே, ஆராதனை வேளையிலே எல்லா தேவ பிள்ளைகளும் நன்றாக ஆண்டவரை ஸ்தோத்திரமாடுவோம், ஸ்தோத்திரமாடுவோம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரமாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே மகு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினாலின்றை தீனமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா தந்தவும் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம், சோத்திரமே. தந்தவும் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம், சோத்திரமே. உம்மோதீர மதினா தீரந்தரம் ஜீவக்கூறு வழியார். உம்மோதீர மதினா தீரந்தரம் ஜீவக்கூறு வழியார். உம்மணியாகு முள்ள பாரவி முழுக்கலாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பாரவி முழுக்கலாம் எங்களுக்கு இத்தனை பாதையவு உம் திருவை எத்தனை ஆச்சரியோ இத்தனை பாதைய மனோகரங்க போதோ வாங்க தூர
கீரம் இயேசு ராஜா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் இயேசு ராஜா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நடியாதீரும் நாமத்தின் ஆதர ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நடியாதீரு நாமத்தினாதர ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நடியாதீரு நாமத்தினாதர ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நடியாதீரு நாமத்தினாதர ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நடியாதீரு எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் அணுவோம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆஹா ஹாலேலூயா ஆஹா ஹாலேலூயா மையாலே சொல்லோ ஹாலேலூயா ஹாலேலூயா பிரைஸ்ல. இப்பொழுது ஒரு பாடலை பாடுகிற பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு என்று சொல்லி காணிக்கை செலுத்துகிற தேவ பிள்ளைகள் காணிக்கைகளை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்ல. நன்றி பாலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தா நன்றி பாலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தா செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி வாரி வீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தா நன்றி வாரி வீடம் கட்டுவோ வசதி தந்தி இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி வாழ தேவையான வசதி தந்தி உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உரிமை சொத்தாக வைத்து கொண்டி உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உரிமை சொத்தாக வைத்து நல்ல தெய்வம்
பிள்ளைகளும் அப்படியே ஜபத்தோடு முழங்கால் படிவோம். படைத்த காணிக்கைகளுக்காகவும் தொடர்ந்துள்ளதான் ஆசீர்வாதத்துக்காகவும் அதர் அவர்கள் ஜபிப்பார்கள். எல்லா தேவ பிள்ளைகளும் ஜப நிலைமையில் அமர்ந்திருப்போம். நிறைந்ததான் எங்கள் பரலோகத்தில் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான கர்த்தாவே, இந்த நிலவழைக்க ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தின் இப்பிரகாரம் ஒரு கன்ஷ கூடையை நீரங்களுக்கு ஆய்த்து பிடித்த அந்த கிருபிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வேளைக்கு கர்த்தாவை தொடங்கி இந்த பரிசுத்தமான பல் காலம் வரையிலும் ஆராதிக்க மகிமைப்படுத்த மை கலைக்கு வர மகிழ்ச்சி அடைய ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாமத்தில் உயர்த்தி காண்பிக்க கர்த்தர் செய்த மேலான பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆசீர்வாதம் தேவ கிருபையும் மகிமை பெற்று அனுமதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்க்கையில கர்த்தர் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனை இத்தனை தூரம் மகிழ்ச்சியோட பாட துதிக்க ஆராதிக்க இந்த பிள்ளைகளாகிய ஓரோ மக்களும் உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். சங்கீத பகுதிகளுக்கு ஆசிரமாக்கி தந்தி, காணிக்கை பகுதிகளை ஆசிரமாக்கி தந்தி, எட்டிப்பான நன்மை கிருபை வரும் நாட்களிலே பிள்ளைகளுக்கு கொடுத்து குடும்பங்களை ஆசீர்வித்து ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கர்த்தர் நடத்த முடியாய் செபிக்கிறோம். தேவ பிரசன்ன தேவனுடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் தங்கி இருக்க முடியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே இப்போது கேட்கப்படுகிறதானே சற்று நேரம் செய்தியை ஆசிரமாக்கி தாரும், இளைமனோடு பேசும். கடந்த மூன்று நாட்களும் பல்லன் ராத்திரி காலம் கர்த்தாவே பேசப்பட்டதான வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தையாக புறப்பட்டது போல இன்னும் பல் காலமும் மக்கள் என்ன தேவையோடு வந்தார்களோ அந்த தேவைக்கு அப்புறமாக நீர் ஆசீர்வித்து ஒன்று கூட ஜீவன் பெற்று ஆரோக்கியமடைந்து பலவீனத்தோடு வந்த மக்கள் பல் சுகமடைந்து பலனுடைய கர்த்தர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவர் பேசுவீராக, இடமடுவீராக. என்ன மோசியோடு பேசின தேவன் இளைய மகனோட நாமோடு இருந்து கர்த்தர் திடப்படுத்தி பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். உடைய வல்லமையான கிருபை அதிகமாய் பார்க்க கர்த்தர் கிருபை தாரும். துவக்கமுள்ள கடைசி மற்றும் ஆராதனைக்கு தாமே மகிமையினால் நிரம்பி இருக்க முடியாது செபிக்கிறோம். அந்தகார சக்திகள் வானமனத்தின் பொல்லாதவின் சேனைகள் சபிக்கப்படுப்பி சாசன கிரியைகள் அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றையும் முறியெடுத்த கர்த்தர் அப்புறப்படுத்த முடியாது செபிக்கிறோம். தேவ மகிமை தேவ கிருபை நாளை உலகம் முழுவதும் நிரம்பி இருக்க முடியாது செபிக்கிறோம். வந்திருக்கதான சிறியோர் பெரியோர் எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். துரதேசங்கள் வந்ததான பிள்ளைகள் உண்டு, அவர்களை ஆசீர்வதியும். தேவ மகிமை கிருபதியமாய் பார கிருபை தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாயங்கால கன்வென்ஷனை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிருபதியமாய் கூட இரு. எங்கள் சபை பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், அவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தருடைய வல்லமை கிருபை இளைமனோடு தங்கி இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். கிருபை நான் நிரப்புமா ஆசீர்வதியும். இயேசுவி நாம் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசித்த சங்கீதத்திலே இரண்டாவது வசனத்தை யாராகிலும் வாசியுங்கள். எனக்கு யார கண்ணும் பயம் இல்லை, இயேசுவை கண்டுதான் பயம். தெரியப்படாங்க உங்களை கண்டெல்லாம் நான் பயந்துருப்பது இல்லை, ஆண்டவருக்கு ரொம்ப பயப்படும். அலையிலேயா சத்தும். ஆனால் கத்தருக்கு பயப்படுறவங்கள நான் நல்லா நேசிப்பேன். யார் கத்தரை கனம் பண்ணுகிறார்களோ, யார் கத்தரை நேசிக்கிறார்களோ
அவளுக்கு எனக்கு கனம் உண்டு. பின்மார்க்கனை நான் கனம் பண்ணுவதில்லை. பின்மார்க்கன் தான் மனம் திரும்பி வரணும், அவனை ரட்சிக்கும். அந்த தேசத்துள்ள எல்லாம் பின்மார்க்கனுக்கும் ஏசுநாதரை பற்றி சொல்லியாச்சு. ஓச்சவளையில் இருக்கும்போது அங்கே சொல்லியாச்சு. ஆலாம்பளியில் இருக்கும்போது ஒரு வீடு இல்லாமல் எல்லாம் வள்ளாள சம்மதாகி இருந்தது. வள்ளாள அவனுக்கு இயேசுநாதரை சென்னை பிடிக்காது. அதே விஷயத்தில் வெள்ளாள சமுதாயம் நாகர்கோவிலில் ஒரு பெரிய கும்பல் அங்கே இருக்கிறது. அவ சுப்பிரமணிய பிள்ளைன்னு சொல்லுகிற நான் சாட்சி ஜலின்னு உட்காரு நான் ரொம்ப போகிறேன். அலையிலேயே சொல்லும் அவ சுப்பிரமணிய பிள்ளை எனக்கு பின்னால் வேலை செய்கிறார், நான் முன்னால் நின்று வேலை செய்கிறேன். ஐயா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி தெரியுமான்னு கேட்டேன். ஐயோ எனக்கு சொந்தக்கார வந்தக்கார எல்லாம் வெள்ளாளம் மாறி எங்கே நாவரில் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு இயேசு மறக்க முடியுமா? நீங்கள் சொல்லுகிற இயேசு தான் எனக்கு வேணும் என்று சொன்னார். வெள்ளாள சமுதாயத்தில் ஒரு மனுஷனை நம்ம மனம் திரும்ப செய்ய முடியாது. நான் இவ்வளோ பிரசங்கம் சொன்னாலும் இவ்வளோ வசனத்தை சொன்னாலும் ஒரு வசனம் ஒரு மனிதனுக்கு சொல்லும்போது இருதயத்தில் என்ன செய்யும்? குத்தப்படும். அவன் உணர்த்தப்பட்டு தெய்வ பிள்ளையாக மாறுவான். சோத்ராம் நாற்பது கடையிலே வந்தது என்னங்கிற ஒரு நோக்கம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லாமலையிலையும் ஊழியம் செய்திருக்கிறேன், ஓச்ச வலையிலையும் ஊழியம் செய்திருக்கிறேன். பிறகு இந்த புதுக்கடை, புதுக்கடையில் இந்த இடத்துக்கு பேர் தீ பாஞ்சாம்பளை. தீ பாயும் பகலையெல்லாம் அப்படியே தீ பாஞ்சுண்டே இருக்கணும். அவ்வளோ பெசாசு. நம்ம சகோதரி மாதிரி நல்லா ஒத்துழைப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அது போக நம்ம விசுவாசிகளும் அவ்வாளுக்கு என்றபடி ஊழியம் செய்வார்கள். இந்த சபையில் உள்ள விசுவாசிகளையெல்லாம் நான் கனம் பண்ணுகிறேன். ரெண்டாவது ஒரு காலத்தில் தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள், எப்பொழுது அவர்களெல்லாம் தேவனை அறிந்தார்கள். அலேலுயா சொல்லட்டும். அவ்வளவு ஒரு மோசமான ஏரியா, இந்த இடத்துல யாரும் வரமாட்டாங்க. ஒரு பக்கம் இந்துக்கள், ஒரு பக்கம் கத்தோலிக்கத்தை சிரித்தவாலுள்ள விசுவாசிகள். பாஸ்டரை நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் செய்து நீங்கள் தோல்வி தான் அடைவீங்க, நீங்கள் இங்கேருந்து ஓடத்தான் செய்வீங்கன்னு சொன்னாங்க இறங்கிட்ட. சரி, ஆண்டவர் சுத்தம் போலே ஆகட்டும், நான் அவ்வளோதான் சொன்னேன். நான் வந்த பிறகு ஃபஸ்ட்டில் நாடார் குடும்பத்தில் இங்கே யேசுவாஸ் இருக்கார். அவரே பேர் இப்போள்ள பேர் இல்லை, இப்போ யேசுதாஸ். அல்லை இல்லையா சொல்லும். பிற தேங்காப்பட்டணும், பிற தேங்காப்பட்டணும் இந்த சைடு போய் எல்லா இடத்துக்கும் போய் ஆண்டவரை பற்றி சொன்னேன். அவன் கேட்டாலும் சரி கேட்காண்டாலும் சரி, பெரிய கோடிசன்னாக இருந்தாலும் சரி, பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, இயேசுவை பற்றி இந்த ஊரில் நம்ம தாசியா பாசில் இருக்கும்போது தம்பி இந்த ஏரியா கொஞ்சம் கஷ்டம், நீ உபாசனம் ஜெபம் பண்ணால் தான் நீ ஊழியம் செய்ய முடியும் என்று சொன்னார். ஓச்ச விடையில் இருந்தேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் பக்தர்கள் அவள வீட்டில் போனவுடனே கனம் பண்ணுவார்கள், என்ன நேசிப்பார்கள். நான் அவர்களை ஒன்றும் செய்ய போகிறதில்லை, நான் ஜெபம் மீண்டு வார் வருவேன். கத்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேங்காப்பட்டினத்தில் போனாலும் சரி, சூத்திரம் இந்த பகுதியில் உள்ள வீடுகளில் போனாலும் சரி, இந்த காட்டுல பகுதியில் போனாலும் சரி, எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொன்னேன். சில குடும்பத்திலேருந்து ரெண்டு மூணு சகோதரர்கள் சகோதரிகள் விலையேறப்பட்ட பிள்ளைகள், இங்கே இருக்கிற எல்லாரும் விலையேறப்பட்ட பிள்ளைகளாகும். தேவனால் மீட்கப்பட்ட தேவ ஜனம், அது சும்மா வரவில்லை. ஏதோ ஒன்று கண்டுதான் ஆண்டவரை நேசித்து
இயேசு கிறிஸ்துவில் அன்பு கோர்ந்து எனக்கு இயேசு போதும், வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி, ஆண்கள் தீப்பாஞ்சாம் விளைகளை இந்த இடத்துல வந்து கத்தரை ஆராதிப்போம் ஒரு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வருகிறார்கள். இதில் யாரும் வரமாட்டார்கள். ஒரு பக்கம் இந்த பக்கத்தில் அவர்களெல்லாம் ரொம்ப நேசிப்பார்கள், இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ நாடாராக இருந்தாலும் சரி மீனவ சகோதரர்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் எல்லாரும் என கொண்டு போல தான். நான் சொல்லுகிற வார்த்தையை உடனே கேட்பார்கள், பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரலையே, ஏன் வரவில்லை என்று கேட்பார்கள். ஜபத்திற்கு எங்கள் வீட்டில் வரும்போது இவங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்குங்களா, என்னங்க இப்போ நடக்க முடியாது, நடப்பேன், உங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சுல்லா, நீங்கள் வரலையே, தினைன்னு நான் உங்களுக்கு வீட்டுக்கு வரணும் என்று சொல்லிட்டு அவங்கள ஒரு சமுதாய பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்துக்கு போகிறார்கள், ரட்சிக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை அனுசுகிறார்கள். அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். எனக்கு சூத்திரம் பாஸ்டர் தாசையா, அது போக காஞ்சிரோட்டு கிருபாசன சபையிலே தலைவர் அவர்கள் எனக்கு ரொம்ப பழக்கம். சோத்தனை என்ன தம்பி, நீ என்னத்துக்கு இந்த நிலையில் வேலை செய்ய, அதனால் என்ன பிரயோஜனம், உனக்கு என்ன கிடைக்கும், ஒரு 10-15-15,000 ரூபா கிடைக்கும், அது உனக்கு செலவு காய்ச்சா என்று கேட்பாங்க. சரி, உலக பிரகாரமாக ஒரு வேலை செய்யணும்ல, வேலை செய்யாதவன் சாப்பிடல ஆகாது இல்லையா, அல்ல இல்லையா அதர்த்தம். அதனால் ஏழுக்கு தகுந்த போது ஒரு வேலை செய்து பிழைக்க வேண்டும். மடியம் மலை சோம்பான்னு சொல்லுவாங்க எனக்கு தகப்பனாடு, அடிக்கடி எல்லா வேலை செய்ய வைப்பார், எல்லா வேலையும் செய்வேன், தங்கம் தவிட்டம் உண்டு, எல்லா சகலமும் உண்டு, வேறு குறவும் இல்லை. ஏன்னா தாயார் ரொம்ப பக்தி உள்ளவங்க, அதேபோல் தகப்பன அப்படியே கோவிலுக்கு போகலன்னு கம்பெடுப்பார், போனியில் ஆராதனைக்கு போனியான்னு கேட்பாங்க. இப்போ இல்லை சிஎஸ்ஐ கோயிலுக்கு பிறகு எங்கள் ஊரில் வந்த கஸ் நம்ம சிஸ்டர் மனம் திரும்பி உண்மையான ஒரு வழியை காட்டினாங்க. அது பிறகு வச்ச விலையில் இதே போல ஒரு மந்த கோஸ் சபை அங்கே ஆரம்பிக்கப்பட்டு நான் இருக்கும்போது ரொம்ப எக்கச்சக்கம் ஆள் வரும். இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்கல்ல, என்ன கண்டல்ல, உங்கள் பேரில் ஆண்டவர் பேரில் பாஸ் ஆனதுனால தான் நீங்கள் வந்தீங்க, அல்ல சும்மா வருவீங்களா, இவன் நம்ம பாஸ்ர செய்தி கொடுக்க இருக்கிறார்கள், அந்த செய்தியை கேட்பதற்கும் நீங்கள் வந்தீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ஆலயம், இந்த ஆலயத்தில் உள்ள பிள்ளைகள், இவர்கள் பரிசுத்தான, இந்த நிசையனும் பல்லகராஜ்யம் போகணும், அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு பாவியம் அழிந்து போகிறதற்கு சித்தமே கிடையாது. சோத்திரம் சோத்திரம் அலேரியாதம். இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சென்னை, மீனவ சகோதரர்களுக்கு சென்னை, சோத்திரம் சோத்திரம். மற்றும் அநேக சமுதாய தேவ பிள்ளைகளுக்கு சென்னை, அநேகர் கேட்டுக்கொண்டார்கள். நம்ம தாசையா நம்ம நினைக்கிற போல இல்லை, அங்கிருந்து அங்கேயே சுஜயம் சொல்லி கூட்டாளி மூடெல்லாம் பிரசங்கம், என்ன நீங்கள் வந்தீங்கன்னா உனக்கு வேண்ட இல்லை, என்ன செய்வேன், குத்தி பிச்சு போடுவேன், இனி நீ இங்கே வரக்கூடாது என்று சொன்னாங்க. அவர் சின்ன இடத்துல தான் அங்கே போய் பிரசங்கம் பண்ணினார், வேண்ட குத்தி பிச்சுக்கும் யாரும் இல்லை, ஊழியத்தை தளம் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது, அவர் ஜெபம் பண்ணிட்டு போவாராக இருக்கும். நானும் கொஞ்ச நாள் அவருக்கு அப்புறம் கொண்டு போனேன். சரி, அறிந்து கொள்ளணும் இல்லையா, கிறிஸ்துவின் அன்பு அகலம் ஆழம் நீளம் மீதி உயரம், அதில் நம்ம போல மனுஷன் நம்ம போல இல்லை, ரொம்ப பக்தன், பெரிய பசுத்தாய் பெற்றவர். அவர் பேசும்போது அந்த வசனங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் என்ன செய்யும், அப்படியே ஆற்றி தேற்றம் ஜனங்களை தூக்கிவிடும், அப்படிப்பட்ட வார்த்தையை அவர் பேசுவார். அன்பானவர்களை இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, ஆண்டவரத்தையும் வந்திருக்கீங்க,
சூத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக கைவிட மாட்டார். தொடர்ந்து நாம் தேவதாசனுடைய செய்தியை கேட்போம். டைம் ஆயிட்டு 11:30 ஆகியிருக்குதல். அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு வசனம் படிங்க, அந்த 50 சங்கீதத்திலே 2 வசனம் படிங்க. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறான். அவன் பூரண வடிவுள்ள ஒரு சீயோன். சீயோன் என்றால் மோட்ச ராஜ்யம், பரலோக ராஜ்யம். இதை பற்றி இன்னும் யாரும் சொல்ல மாட்டான். மோட்சத்தை பற்றியோ ஒன்று அவ்வளவு தெளிவு கிடைக்காததுனால மோட்சத்தை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வாழணும், நல்லா இருக்கணும், உங்களுக்கு வேலை கிடைக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தை உங்களை போஷிப்பார் என்ன சொல்லிட்டு பிரசங்கிமாரெல்லாம் என்ன செய்வாங்க, பெயிருவாங்க. அலேலியா சொல்லுவோம். நம்மளும் அந்த கூட்டத்தில் தான் சோத்திரம். அப்போ பூரண வடிவுள்ள சீயோன் வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அந்த வசனம், முதல் வசனத்தில் நீங்கள் ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் முதல் வசனம். சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரையும் அப்ப 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அவருடைய நெற்றியிலே என்ன எழுதப்பட்டிருந்ததாம், இயேசுவின் நாமம் எழுதப்பட்டிருந்தது. அதில் சொல்லுவோம், இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் மோட்சம் வர்றாங்க, நான் ஆசைப்படுகிறேன். உங்க நெற்றியிலே இயேசு நாமம் எழுதப்பட்டிருக்கிறதா? அல்லேலூயா சொல்லட்டும். அமெரிக்காவில் அந்த எலெக்ஷன் சமயத்தில், செலஞ்ச சமயத்தில் இன்னா இருக்குது இன்னா இருக்குன்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. சோத்திரம் வெளியில் தெரியாது. அது யாருக்கு தெரியும்னா அங்குள்ள அதிகாரிகளுக்கு தெரியும். இதுபோல ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லட்டும். அந்த அதிகாரிகளுக்கு இன்னார் இன்னார்ன்னு சொல்லி தெரியும். இதுபோல ஆண்டவருக்கு உங்களை இன்னார் இன்னார்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு தெரியாவிட்டாலும் ஆண்டவருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரகசியம் என்று சொல்லி இருக்கிறது. இந்த 50 சங்கீதத்தில் பூர்ண வடிவுள்ள சீயோன் என்று சொல்லி இருக்கிறது. வெளிப்படுத்தின விஷயம் 14 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அந்த ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. சியோன் மலையின் மேலே பதிலாக அங்க சொல்லியிருக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் போக முடியாது, எல்லா பாஸ்டர்மாரும் போக முடியாது, எல்லா பிரசங்கிமாரும் போக முடியாது. அவருக்குள்ள தத்தம் செய்த பவலை போல பல பல பரிசுத்தவான்களை இந்த உலகத்தில் எழுப்பியிருக்கிறார். நான் இந்த கிருபாசன சபையில் ஆரம்ப காலத்தில் நான் சாதுவையாக பறக்கப்பேன். தம்பி, நீ ஊழியம் செய்ய வேண்டியவன் அல்லவா, நாங்கள் மில்லில் கடந்து என் சாவியை என்ன கேட்டேன். எனக்கு ஒரே சந்தோஷம், மில்லில் வேலை 20,000 சம்பளம், நீ என்னதுக்கு அங்கே சாவப்போற, உன்னை தேடி அநேகர் இருக்கிறார்களே, நீ ஊழியம் செய்யணும் என்று சொன்னாங்க. சொதனம், நான் எப்படி ஊழியம் செய்யா ஐயா, எப்படி நான் செய்வேன், எனக்கு ஒரு வசனம் அறிய கூட இல்லை, ஒரு வசனம் கூட தெரியாது. பூரண வடிவுள்ள சீவன் சொல்லி இருக்கிறது. பூரண வடிவுள்ள சீவன் அது பரலோக ராஜ்யம். அடுத்த உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தாலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் என்ன செய்வேன், மறுபடியும் இங்கே வருவேன் சொன்னார். ஒரு விஷயம் வந்தாச்சு, அடிக்கப்பட்டார், சிலுவையிலே மரித்தார், ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினாலே நாம் எல்லாரும் மீட்கப்பட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதனால் தான் வேதம் சொல்ல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்
ஆனந்த கழிப்புடன் பாடி சிவனுக்கு வருவார்கள். மேய்க்கப்படாதவர்கள் ஆனந்த கழிப்பு வரும் அவளுக்கு வராது. எனக்கு போ சந்தோஷம் தான் ஒரு அலீலியா தத்துவம். நம்ம சிசர் ஜலியும் திட்டுவாங்க தத்துவம் எனக்காக தான் திட்டியது. பாசருக்கு ஒன்றும் தெரியாது என்ன பாசர் இவர் என்ன சொல்லுவாங்க. பாசுரை போல எனக்கு பிரசங்கம் பண்ண வராது. அதனால அவங்களுக்கு என்ன பாசுரை இவர் என்ன சொல்லுவாங்க. ஆசையா பாசுரு சோத்திரம் பண்ணும்போது பேவப்படும். நானும் கூட இருப்பேன் விரிவலால் குளத்தேக்கி ஆத்தேக்கி குளத்தேக்கின்னு ஒரு பிசாசு உண்டு. அது குளத்தில் கிடக்கும். ஆத்தேக்கி உண்டு ஆத்தில் கிடக்கும். இந்த எங்கள் குந்தளம் கயம் சௌத்திரம் எங்கள் ஊரில் பயங்கர ஆழமான இடம் உண்டு. அங்கே படுக்க கொடுக்கணும். படுக்க கொடுக்காவிட்டால் என்ன செய்யும் வந்து நிற்கும். எனக்கு அதா எனக்கு கொண்டு தர வேண்டியது தான் என்று அது பிசாசு கேட்கும். அல்ல இல்லையா சொல்லும் எங்கள் தேவம்மாரெல்லாம் கொடுத்தாங்க. பிறகு ரங்கபத்ரோபி ஐயர் இங்கே வந்து ஒரு சபை சாபித்தார் குந்தத்தூரில். எனக்கு தேவப்பனார் அங்கே போனார். என்னையும் கோயிலுக்கு போகிறா சொன்னார். விளையாட்டு புத்தி இல்லை அவர் இங்கேன்னு நம்ம அங்கே அங்கேன்னு இங்கே ஒன்றும் கீழ்படியாது. என்ன கோயில் அவர்தான் என்ன பிரசங்கம் கேட்க பைபிளில் ஒன்று எனக்கு புரியலையே ஆண்டவரே. அவன் நான் அந்த பைபிளை எடுத்துட்டு ஆற்றங்கரையில் சென்று கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணி வசனத்தை ஆராய்ச்சி செய்தேன். பிறகுதான் அந்த மனந்திரம் வந்து அதுக்கு பிறகுதான் அந்த வசனம் எனக்கு ஆண்டவர் புரிய வைத்தார். அல்ல இல்லையால் சொத்துவம் இந்த ஆவிக்கிய மனுஷன் ஆவிக்கிய காரியங்களையும் ஆவிக்கிய நிலையை நிரம்பி தான் இதை என்ன செய்யணும் ஆராய்ச்சி செய்யணும். இங்கே இருக்க பாசரெல்லாம் ஆவிக்கிரிய மனுஷனாக இருக்கிறதுனாலே அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லித்தருகிறார். அல்ல இல்லையா சொல்லும் எல்லாரும் இந்த பைபிளை படிக்கிறது எல்லாருக்கும் நல்லது தான். ஆனால் எல்லாருக்கும் புரியாது சோத்திரம். இது வேதத்தில் தேவனுடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதுனால பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு தான் இது புரியும். அலேலியா சொல்வோம் அந்த கிருபையில நாம் பெற்றதுனால தான் இதை என்ன செய்கிறோம் வாசித்து புரிய வைக்கிறார். பைபிளில் வசனங்கள் தெளிவுபடுத்துகிறார். எல்லாருக்கும் தெரியாது தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டதுனாலே அது தேவ பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கிற சாதராக மேஷாக தானியல் பரிசுத்த பவுல் இவரெல்லாம் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பினவரும் பரிசுத்த பவுல் அநேக 14 நிருபத்தை எழுதியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லட்டும் 14 நிருபத்தையும் எப்போ சொன்னாங்க பவுல் எழுதியிருக்கிறார். அதுக்கு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை அடிப்பார் ஜெயிலில் போடுவார் சங்கலை போடுவார் கையில் கட்டுவார் என்ன சொல்ல வார பெயர் நான் பக்தனாக இருக்கிறேன் இந்த இடால உனக்குள்ள என்ன இருக்குதா அப்படின்னு சொல்லி அங்கே கிரிட்டிசம் பண்ணுவார். உடனே பிடிச்சு ஜெயிலில் போடுவாங்க. இன்றைக்கும் ஏன்னா அவர்களுக்கு தெரியாது. நமக்கு இப்போ வேத வசனத்தை ஆண்டவர் தெரியப்படுத்தினதுனால தான் வந்திருக்கிறோம். ஆண்டவர் தெரியப்படுத்தார் தான் நீங்கள் இங்கே வரையும் வரமாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும். அல்லேரியா சொல்லும் எப்படி ஆகன் தேவ வசனத்தை கேட்போம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். வேதம் நமக்கு தேயிலும் கிளிகோட்டிலுக்கும் தழுதியிலும் மதுரமாக இருக்கிறது. அவைகளால் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லையிலே அதுவம் அவன் வேத வசனத்தை நாம் கை கொள்ளுகிறதுனாலே என்ன பலன் உண்டு மிகுந்த பலன் உண்டாம். பொன்னை காட்டிலும் சோத்திரம் முத்துக்களை பார்க்கலும் வேதம்தான் நல்லது. அதனால் அப்போ சொன்ன பவுல் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லிண்டு பவுல் என்ன செய்தார் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். கடைசியில் அவர் பெரிய பக்தனாய் உலகத்திலே சுயசெய்தான்னு சொல்லிட்டு கடைசியிலே கைலாச மகர்ஷி இருக்க இடத்துல போனாராம். இல்லையா சொல்லும்
அதான் கைலாச மகிழ்ச்சி இருக்கிற இடம் யாருக்காக தெரியுமா? தெரியாது, எனக்கும் தெரியாது. கைலாசம்னு சொல்லும்போது கைலாசங்க இந்துக்களுக்க மூச்ச ராஜ்யம், கைலாச இருஷி என்று சொல்லுவாங்க. அங்கே போய் ஏறி அங்கே அவர் சென்று அவர்களை போய் பார்த்தாராம். சோத்திரம் சாது சுந்தர் சிங், சாது சுந்தர் சிங் போய் பார்த்து, மகனே உன்னுடைய ஊழியத்தை இன்னும் செய்ய வேண்டி இருக்கிறது, நீ வந்தது நல்ல காரியம் என்று சொல்லி கைலாச மகர்ஷி அது 112 வயசுல முஸ்லீமா இருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார். ஒரு அலுவலியா சுற்றம் தெளிவுபடுத்தணும் இல்ல. ஒரு முஸ்லீம் ரட்சிக்கப்பட்டு கடைசியில் என்ன செய்தார்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சோத்ரம் கைலாசத்திலே ஒரு ஆள் இருக்கிறாரே அவரை போய் பார்க்க போகணும்னு சொல்லி அங்கே கைலாசத்துக்கு போனார். கைலாசத்திலே போகும்போது கைலாசத்துக்கு மகிழ்ச்சி சொன்னார், உங்களுக்கு இன்னும் நாள் இருக்கதே, இன்னும் ஊழியம் செய்ய வேண்டி இருக்கிறதே. உடனே எல்லாம் வெப்பமியலே கைலாசத்தை விட்டு வந்துட்டார். அவருக்கு கூட இருந்து ஜெபம் பண்ணலாம்னாக்கா அவர் போனது கைலாசத்தில். கைலாச மகர்ஷி, கைலாச மகர்ஷின்னா அதாவது ஒரு முஸ்லீம், அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டு 50 ஊழியம் செய்தாராம். 50 ஊழியம் செய்துட்டு கடைசியில் அவர் எங்கள் கைலாசத்தில் இருந்தார். இப்போ இவரை தேடி என்ன செய்தார்? சுந்தர் சிங் போகிறாரு. அங்கே சென்று அவரை கண்டு, தம்பி இன்னும் உனக்கு சமயம் இருக்குதே ஊழியம் செய்யறதுக்கு, பேர் கடைசியில் போனார் சோத்ரம். கடைசியிலே போயிட்டு என்ன செய்தார் சுந்தர் சிங்கு? கைலாசம் போனாரோ எங்கே போனாரோ அவர் ஆள் மறைந்து போனார். அவர் மறிக்கல, அல்லையா சொல்லும். ஒருவேளை கைலாசத்திலே கைலாச மகிழ்ச்சியோடு இருக்கிறாரா, அதை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரா என்று இதுவரையிலும் யாருக்கும் தெரியாது. நான் அந்த புஸ்தகம் வாசித்திருக்கிறேன், அல்லையா சொல்லும். இப்படி இருக்குது ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களை கதைகள். நீங்களும் பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக மாறுங்க, ஆண்டவர் தேடுங்க. கண்ணில் அண்டு ஒரு துள்ளி கண்ணீர் வந்தார், அது உங்களை ஆறுதல் படுத்தும், அது உங்களை ரட்சிக்கும், அது உங்களுக்கு மனந்திரும்புதலை கொண்டு வரும். ஆனால் அந்த ஆண்டவர் இயேசுவை மெய்யாக ஏற்றுக்கொள்ளுங்க. நமக்கு அத்தனை தான் சொல்ல முடியும். இயேசு மெய்யான தேவன் என்று எனக்கு வெளிப்படுத்தினால் நான் சொல்கிறேன். அநேக தெய்வ உங்களுக்கும் வெளிப்படுத்தினார், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் வெளிப்படுத்தினால தான் நீங்கள் என்ன செய்யுங்க, தெய்வ சமூகத்தில் வந்திருக்கீங்க. அல்லையிலே சொல்லும். இது என்ன நாள்? ஓய நாள். ஒய நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. 6 மேல் செய்து 7 ஆண்டவர் சமூகம் ஆண்டவரே சின்ன 6 மேல் செய், 7 ஓய்ந்திருந்தாராம். அதுவும் 6 தான் வேலை செய்தாலும் 7 எங்கே இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை தேடிதான் ஆக வேண்டும். அதுக்கு பிறகுதான் அப்புறத்துள்ள காரியங்கள். அதனால் நீங்கள் ஆண்டவர் தேடும் போது ஆண்டவர் உங்களுக்கு தென்படுவார். இருதய சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். நமக்கு இருதய சுத்தம் வேணும். பரிசுத்தமுள்ளவன் பரிசுத்தமாயிரும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவனும் பரிசுத்தமாயிருக்கட்டும். அவனவனுடைய கிரியைக்கு தக்கவாறு நான் அளிக்கும் பலன் என்னோடு வரும். அதுக்கு தான் உங்களை அழைத்து கொண்டு ஆண்டு கொண்டு வந்திருக்கிறான். அல்லையா சொல்லும். சிஸ்டர் ரொம்ப உற்சாகப்படுத்தி இறைவன கன்வென்ஷன் நடத்தணுமே கன்வென்ஷன் நடத்தணுமேன்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு ஆள் வேணும் இல்ல, சரி பார்ப்போம் கன்வென்ஷன் நடத்துவோம். சூத்திரம் அது பொருளாதாரம் இல்லையே, அது ஆண்டவர் தருவார். அல்லேரியா சொல்லும். அவங்க இருக்கிறது நல்லது, பகவையகாரி இருக்கிறது நல்லது. உங்களை ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். இன்ன ஆண்டவர் சபையை வளர்த்த வேண்டும், இன்ன ஆண்டவர் வந்து
உங்களை ரட்சிப்புக்கு நேரே கொண்டு வர வேண்டும், இன்னும் ஸ்நானம் எடுக்க வேண்டும், பஸ்தாய் பெற வேண்டும். இன்னைக்கு ஞான ஸ்நானம் சொல்லும்போது ஆருக்கும் பிடிக்கல, அல்ல இல்லையா சொல்லுவோம். ஏசக்கிறது யார்தான் நதிகளை சென்று 30வது வயசிலே சென்று ஸ்நானம் எடுத்தார் யோகான் ஸ்நாபகனாலே. நீங்களும் என்ன செய்யணும், நல்ல ஒரு பாசரக கையில் இருந்து ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஆண்டோடப்பிள்ளையின் எடுக்காதவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு அதுக்குள்ள காரியங்கள் எல்லாம் பிறகு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். தேவனோடத்தில் கேட்க வேண்டும், அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். கத்திரங்களை ஆசிரியர் பாசரக செய்தியை கேட்போம். சத்தமா மூன்று அல்லேலியா சத்துவம், அலேலியா அலேலியா. ஒன்றுமில்லாகையில் ரட்சித்து நின்னுடைய சாயையில் சாயலி சிருஷ்டிச்சு நித்தியமோ சிநேகிச்சு புத்திரனே தன்னுரை சிச்சுதே நின்மகான் சுதிச்சேடும் மனோ நின்மகான் அழைக்கப்பட்ட தேவதாசன் நமக்கு செய்து கொடுப்பான். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நான் சொல்லாதே நீங்கள் சொல்றீங்க. சில சமயங்களே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க. நம்முடைய சபை அப்படி இல்லை, ஓச்சவளையிலையும் நான் இருந்தேன், பல இடத்துல இருந்தேன். சொல்லுங்க சொல்லுங்கன்னு எல்லாம் அங்கேயும் சொல்லுவாங்க, நான் போகிற இடத்துல எல்லாம் சொல்லுங்க அவள் சொல்ல வைப்பேன், தானாகவே சொல்லுவாங்க. எனக்காக சொல்லுகிறதில்லை, ஆண்டவருக்காக சொல்கிறது. நீங்கள் அதிலே சொல்லுது யாருக்கு சொல்கிறீங்க, எனக்கா? நான் என்ன தெய்வமா? அவங்க இருக்கும் ஆர்டர் தந்தாச்சு, அல்ல இல்லையா சொல்லுவோம். அம்மா அம்மையார் இருக்கு ஆர்டர் தந்தாச்சு, நான் இருக்க தான் போகிறேன், அல்ல இல்லையா சொல்ல. கை காக்கிடக்கூடாது, அதனால தான் சொல்லேன். ஆண்டவர் கூட இருக்கும்போது எப்படின்னு சொன்ன அது கதை என்ன, அதெல்லாம் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தும். ஒரு வண்டி ஸ்கூட்டர் ஓட்டேன், திருத்தி வேண்டிய இடத்துல நிறுத்தாட்டா அவங்க என்ன செய்வாங்க, தோட்டிலேயோ ஆற்றுலேயோ விழுந்து என்ன செய்வாங்க, சாவாய். அது நிறுத்தி வேண்டிய இடத்துல நாங்கள் நிறுத்துவோம், உங்களை வழி நிறுத்தி வேண்டிய இடத்துல வழி நடத்துவோம். பாஸ்டருக்கு காரியங்கள்லாம் அதாகும், அல்ல இல்லையா சொல்லுவோம். நம்ம சிஸ்டர் சதா சிஸ்டர் இல்லை, ஆட்லையும் குட்டிலையும் தேர்ச்சி அடைந்திருக்கிறவங்களாகும். அவங்கள்ட யாரும் ஜெயிக்க முடியாது, பரிசுத்தத்தில் அங்கேற்றம் அவர்கள் தெய்வனுடைய ஆவியினால் நிரப்பப்படும்போது இருக்க முடியாது. அவர்களில் கிருபை பகிர்ந்துண்டே இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பகருதா, அவங்க அங்கே ஜெபம் பண்ணும்போது பகருதே. அதனால் நீங்கள்லாம் என்ன செய்யணும், ஆவியில் நிரம்பி ஆராதிங்க, கத்தரவங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்யும். ஒன்றால் இல்லையா அசத்துவம், அரே அரே பாஸ்டர்கள் நமக்கு செய்து கொடுப்பாங்க. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் மிகுந்த அன்போடு கூட இந்த நல்ல காலை பொழுதில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலையில் உங்களோடு இணைந்து நாங்களும் தேவனை ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அருமையான பாஸ்டர் அவங்க நிறைய காரியங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நானும் ஒரு கொஞ்சம் நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இப்போ செய்தியை மாற்ற வேண்டியதாக இருக்குது, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென். ஒரு நிமிஷம் நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? டி கொடுங்க பாஸ். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நேற்று மாலையில் கற்றுக்கொண்டமே இந்த சின்ன கோரஸ் நம்மளார் பாடுவோமா? இயேசையா இயேசையா இரட்சகரே,
இம்மானுவே சொல்லுங்க. ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவே உம் இரக்கம் உம் தயவு மேலானதே என் உயிரை விட உம்மிரக்கம் உம் தயவு மேலானதே என் உயிரை விட ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே நான் துதிப்பேன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே நான் துதிப்பேன் உம்மது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன் உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன் ஏசையா ஏசையா இரட்சகரே இம்மானுவேல் சொல்லுங்க ஏசையா 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 இரட்சகரே இம்மானுவே உங்க இரக்கம் பெருசு உங்க தயவு பெருசு காருண்யம் பெரிது ஆண்டவரே உணவை விட அது பெருசு உறக்கத்தை விட பெருசு எங்க உயிரை விட உங்க சமூகம் பெருசுன்னு கருதினதுனாலதான் உங்க பிள்ளைங்க உடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க ஆண்டவரே ஆயிரம் நாளை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது என்றும் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலுமே நானுடைய ஆலயத்தினுடைய வாசப்படியில ஒரு வாட்ச்மேனா இருக்க ஆசைப்படுறேன்னு தாவீது விரும்பினது போல நாங்களும் உங்க பாதத்துல விரும்பி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன செய்தியை வைத்திருக்கிறீர் அதை நீங்க பேசுங்க அடிமையை மறைத்து கொள்ளுங்க உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் எல்லா கனத்தையும் துதியும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆமென். என்னோடு கூட சேர்ந்து 1 சாமுவேல் புஸ்தகம் 26 உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய செய்தி ஆனால் அதை சுருக்கமாக நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு உங்களை ஜெபத்துக்குள்ளே வழி நடத்தி ஆமேன் ஸ்தோத்திரம் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹலலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 26 உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். 1வசனத்திலிருந்து 4 வரை 1 சாமுவேல் 20:1-4 வாசிப்போமா. பின்பு தாவீது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தீரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேற இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடு கூட அவன் 2 மனைவிகளாகிய எஸ்ரவேல் ஊராளாகிய அகினோவாவும் நாபாளின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசனிடத்தில் தங்கியிருந்தார்கள். தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு விஷயம், தாவீதின் மேல தேவனுடைய திட்டம் இருந்தது, தேவனுடைய அழைப்பு இருந்தது, தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவனுடைய திட்டம் இருக்கிறதோ அவங்கள வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ எளிதாக அது என்ன செய்வதில்லை, நடந்து விடுவதில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவர்களை பயிற்றுவித்து கடினமான பாதைகளிலே அவர்களை நடத்தி அவர்களை உருவாக்கின பின்பு ஆண்டவருடைய நேரம் வரும்பொழுது, அந்த டிவைன் டைமிங், தேவனுடைய தெய்வீக காலம் வரும்பொழுது அவர்களை என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் நம்ம அப்படித்தான்.
மோசேயினுடைய வாழ்க்கையில சுமார் 80 வருஷங்கள் தேவனுடைய திட்டம் நிறைவேற காத்திருக்க வேண்டியதா இருந்தது. தாவீதினுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். சிறுவனாக இருக்கும் பொழுதே ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தேவன் அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்துகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. யோசேப்புடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கல, 13 வருஷம் அவன் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க 430 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவனுடைய திட்டம் இருக்கிறதோ அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் காத்திருக்கணும். அப்படிப்பட்ட பாதைகளெல்லாம் நாங்கள் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய அனுபவங்களை, சாட்சிகளை அம்மே நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்களுடைய பழைய வாழ்க்கை இன்றைக்கி கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறார், ஆனால் நாங்கள் கடந்து வந்த பாதைகளெல்லாம் எளிதான பாதைகள் அல்ல, மிக கடினமான பாதைகள். அவைகளை சொல்ல நமக்கு நேரம் இல்லை. ஆக தாவீதின் மேலே தேவனுடைய திட்டம் இருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இருக்கு. சமஸ்த இஸ்ரவேலையும் 40 ஆண்டுகள் ஆளுகை செய்ய போற ராஜாவாக இன்னும் கொஞ்ச நாள்ல தாவீது அரியணை என்ன செய்ய போறார், ஏற போறார். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி தாவீது சவுல், அவனால சொந்த மாமன் சவுல், அவனால துரத்தப்படுகிறார். துரத்தப்பட்ட அந்த நாட்கள்ல தாவீது இஸ்ரவேலினுடைய தெற்கு பகுதியாகிய நெகேவ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாலை வனத்துல ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, 7 வருஷம் ஓடுறாரு. எத்தனை வருஷம்? 7 வருஷம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஒரு ஆள் உங்களை துரத்துறாரு, ஒரு நாள் ரெண்டு நாள் துரத்துனா பரவாயில்ல, எத்தனை வருஷம் துரத்துறாரு? 7 வருஷம் எங்க போனாலும் துரத்துறாரு, மலைகள் காடுகள் வனாந்திரங்கள். ஏன்னா தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும். உங்க ஊர் மாதிரி பச்சை பசேல்னு கிடையாது, அது வனாந்திரம், மண்ணு மட்டும்தான் இருக்கு, ஒரு மரத்தை கூட பார்க்க முடியாது. அந்த இடங்கள்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். ஆண்டவர் வந்து தாவீத சவுலுடைய கையிலிருந்து காப்பாற்றின அந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு தான், வெறும் மலைகள். அந்த மலைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை கூட பார்க்க முடியாது, மொட்டை மலை. குகைகள் இருக்கும், அம்மேன் குளிமூசல்களில் பார்க்கலாம், வரையாடுகளை அங்கே பார்க்கலாம், அம்மேன். இதை தவிர அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த வனாந்தரமான பூமியில் தாவீத ஆண்டவர் என்ன செஞ்சார்? காப்பாற்றினார். ஒரு வருஷம் இல்ல, ரெண்டு வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்? 7 வருஷம் ஆண்டவர் காப்பாற்றினார். ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். சோ 7 வருஷம் சவுலுடைய கைக்கு தாவீதை தப்புவித்தவர். அவன் ராஜாவாவதற்கு இன்னும் சில வருஷங்கள் தான் உண்டு. தப்பிப்பாரா தப்பிக்க மாட்டாரா சொல்லுங்க, நீங்க சொல்லணும். தப்பிப்பா தப்பிக்க மாட்டாரு, கண்டிப்பா தப்பிப்பார். 7 வருஷம் சவுலுடைய கைக்கு தாவீதை காப்பாற்றினவர், ஜீவனை காப்பாற்றினவர், நிச்சயமா அவன் என்ன செய்வார்? காப்பாற்றுவார். ஏற்கனவே தாவீது வந்து நிச்சயமா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிறான் என்பதை சவுலே அறிந்திருந்தான். சவுலுக்கு நல்லா தெரியும். சில வசனங்களை எடுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா சவுலே தன்னுடைய வாயினால சொல்லி இருக்கிறான், நீ என்னவா மாற போற, ராஜாவாக மாற போகிற, இது தேவனுடைய திட்டம் மேல இருக்குன்னு சவுலுக்கு நல்லாவே தெரியும். சவுலுக்கு அப்புறம் ராஜாவாக வேண்டியது அவனுடைய மகனாகிய யோனத்தான். ஆனா அந்த யோனத்தானே தாவீதை பத்தி சொல்ற, நான் ராஜாவாக போறதுல யார்தான் ஆக போறா, நீதான் ஆக போறேன்னு சொல்லி யோனத்தானுடைய வாயிலிருந்தும் தேவன் தாவீதோட பேசியிருக்கிறார். அபிகாயில், தாவீதனுடைய மனைவியாகிய அபிகாயில் மூலமாக தேவன் தாவீதை உற்சாகப்படுத்தியிருக்கிறார், நீர் தான் அடுத்தது ராஜாவாக போறேன். அப்போ 1:3 முறை தாவீது நிச்சயமாய் மரிக்க போவதில்லை, சாக போறதில்லை, அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக போகிறான் என்கிற தெளிவான தேவனுடைய திட்டம் யாருக்கு தெரியுது? தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. மறுபடி சொல்கிறேன், சவுலும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறான், யோனத்தானும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறான், அபிகாயிலும் உறுதிப்படுத்தி இருக்கிறான். அப்படின்னா 7 வருஷம்னா என்ன? 70 வருஷம்னாலும் கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? தாவீதை தப்புவித்து அவனுடைய வாழ்க்கையில அவனை ராஜாவாக கர்த்தர் மாற்றுவார் அப்படின்றதுல தாவீது உறுதியா இருந்திருக்கணுமா இருந்திருக்க கூடாதா? இருந்திருக்கணும். கரங்களை உயர்த்த உரையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் உரையில சொல்லுங்க பார்க்கலாம், நிச்சயம் உறுதியா இருந்து செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். ஆனா நம்மள மாதிரியே தாவீது டயர்ட் ஆயிட்டார். எத்தனை வருஷம் கழிச்சு? 7 வருஷம் கழிச்சு. ரைட்டு, இது வரைக்கும் ஓடி 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 ஓடியாச்சு. சவுலும் நம்மளை துரத்துறதை என்ன செய்யலாம், நிறுத்த மாட்டேங்கிறான். எப்படி ஆகிலும் நம்மளை கொன்று விடுவான்.
என் மரணம் என் சாவு யார் கையில தான்? சவுல் கையில தான் இருக்க போகிறது அப்படின்னு என்ன ஆயிடுச்சு, உறுதியாய் போச்சு. அதனால நம்ம வாழ்க்கையில இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வேற எதையாவது ஒரு முடிவு எடுத்தோம்னா உயிர் காப்பாற்றப்படும்னு இந்த தாவீது என்ன செய்யறான் சொல்றார். ஒரு அல்லையில சொல்லுங்க பாக்கலாம், எல்லாம் இருக்கீங்களா? ஒரு அல்லையில சொல்லுங்க பாக்கலாம். ஸ்டார்ட் பண்ணவே அதுக்குள்ள ரெண்டு மூணு பேர் தூங்கிட்டாங்க. ஒருவேளை இந்த வெயிலுக்கு தூக்கம் வருதா என்னன்னு தெரியல, கவனிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஆமென். தாவீதுடைய வாயிலிருந்து இப்படி வார்த்தை வரும்னு எதிர்பார்க்கவே முடியாது. தாவீது பார்த்தீங்கன்னா அவனுடைய பாடல்களை பாருங்க, சங்கீதங்களை எவ்வளோ வாசிக்கிறோம், வார வாரம் சங்கீதத்தை படிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்னு பாடினது யாரு? தாவீது. கர்த்தாவே நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பியிருக்கிற தேவன் என்று பாடினது யாரு? தாவீது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களா? ஒரு அல்லேலூயா. ஒரு வழியாய் எனக்கு எதிராக வருவார்கள், ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்று பாடினது யாரு? தாவீது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்பட மாட்டேன்னு பாடினது யாரு? தாவீது பாடல், அது சாலமோன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு நீங்க தாவீதுன்றீங்க, அது பாடினது சாலமோன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி தாவீதனுடைய சங்கீதங்களை நீங்க நிறைய படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தைரியமா, எதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அசர மாட்டேன், பயப்பட மாட்டேன்னு பாடின தாவீது ஏழு வருஷம் ஒரே பிரச்சனை என்ன தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இது ஒரு எல்லா பிரச்சனையும் என்னால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. சிங்கங்களை கிழிச்சு போட்டேன், கரடியை கிழிச்சு போட்டிருக்கேன், கோலியாத்த என்ன செஞ்சிருக்கேன், ஜெயிச்சிருக்கேன். எத்தனையோ யுத்தங்களை பண்ணி மேற்கொண்டிருக்கிறான் அந்த ஒரு பயல யார? சொந்த மாமனர் ஆகிய இந்த சவுல் என்ன துரத்து துரத்து துரத்துறாரு. இந்த பிரச்சனை என்ன விட்டு போக மாட்டேங்குது. அதனால இன்னைக்கு நான் ஒரு முடிவு வந்துட்டேன், நல்லா தெரிஞ்சு போச்சு, கோலியாத்தை கூட ஜெயிச்சிடலாம், சிங்கத்தை கூட கிழிச்சிடலாம், ஆனா இந்த சவுலோட கையில தான் நான் என்ன செய்ய போறேன், என்றைக்காகிலும் ஒரு நாள். அவன் அழகா சொல்றான் பாருங்க, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் என்ன செய்வேன். நல்ல அருமையான விசுவாச வார்த்தை இல்ல? என்ன அழகான ஒரு விசுவாச வார்த்தை தாவீதுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருது. என்னைக்காகில ஒரு நாள் நான் சாகத்தான் போறேன், விசுவாசமா அது? நான் வந்து ஏதோ தாவீத ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்கல, இங்க உட்கார்ந்து நீங்களும் சிலர் எல்லாம் மனசுல இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்காகிலும் ஒரு நாள் இவன் நம்மளை மேற்கொள்ளதான் போறான். என்னைக்காகிலும் ஒரு நாள் இந்த பிரச்சனை நம்மளை ஜெயிக்க தான் போகுது. என்னைக்காகிலும் ஒரு நாள் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. நீங்களும் அப்படி ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்கன்னா நீங்க கர்த்தருங்களோட பேசுறார். தாவீது ஒரு தீர்க்கமான ஒரு முடிக்கு வந்து விட்டார். சவுல் தான் என்ன செய்ய போறான், என்ன கொல்ல போகிறான். ஆகவே இனிமேலும் இஸ்ரவேலின் எல்லைகளிலே எங்கேயாவது சவுல் என்னை கண்டுபிடித்த விடாதபடிக்கு நான் என்ன செய்வேன், அவன் கையிலிருந்து தப்பித்து நீங்களா இருக்கும்படிக்கு பெலிஸ்தியருடைய தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேற ஒன்றும் இல்லை என்று யோசித்தான். சத்தமா சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்ல சொல்ல சொல்லுங்க, என்னது? யோசித்த நல்ல ஐடியா இல்ல? அருமையான ஒரு ஐடியா. அதாவது இஸ்ரவேலிலே அழகா ஃபாதர் பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, பூரண வடிவுள்ள சியோன். சோ பூமியில் அன்னைக்கு தாவீது இருந்த நகரத்துக்கு பேரே சியோன். அவன் தான் அந்த அந்த இடத்துக்கு என்னென்னு பேர் வைக்கிறான், சியோன்னே பேர் வைக்கிறான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுடைய காலத்தில் அதுக்கு பேர் மோரியான்னு இருந்துச்சு, ரைட்? ஆனால் தாவீதுடைய காலத்தில் அதுக்கு என்ன அழைக்கப்பட்டது, சியோன் என்று அழைக்கப்பட்டது. அவ்வளவு அழகான ஒரு ஒரு தேசத்தில் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய நாமம் விளங்கக்கூடிய அந்த தேசத்தில் ஏழு வருஷம் தாவீதை காப்பாற்றின தேவன் இனிமேலும் என்னை அவர் என்ன செய்ய மாட்டாரு, காப்பாற்ற மாட்டார். இந்த சவுல் என்னை கொன்று போட போகிறான் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை இழந்து நான் எங்க போறேன், என்னுடைய சத்துருக்கள் இருந்த, இன்ஃபேக்ட் நான் கொன்ன கோலியாத் இருந்த பெலிஸ்தீனுடைய தேசத்துல போய் நான் என்ன செய்ய போறேன், ஒளிந்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி அவன் யோசித்தானா? நல்ல யோசனை இல்ல? எத்தனை பேர் நல்ல யோசனை சொல்றீங்க? நீங்க தான் எதுக்குமே கை தூக்க மாட்டீங்களே, ரைட்? நல்ல யோசனையா பிரதர்?
நல்ல யோசனை இல்லை. எங்க இஸ்ரவேலிலே தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய சமூகத்தில் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல உனக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், தேவனே இல்லாத அந்நிய விக்கிரகங்கள் தேவனுடைய பிரசன்னம் மற்ற பெலிஸ்திய தேசத்தில் உனக்கு பாதுகாப்பு இருக்க போதா? என்ன இருக்க போறதில்லை, கண்டிப்பாக இருக்க போறதில்லை. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனை பாடி ஆராதித்து கொண்டிருக்கிற மனுஷன் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறான், என்னன்னு, இதுதான் நலமான காரியமா இருக்கும் அப்படின்னு. சம்டைம்ஸ் நல்லா கவனிங்க, ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில துரத்த 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 எங்கேயோ ஒரு இடத்துல நீங்களும் நானும் கூட சோர்ந்து போய் ஒரு தவறான ஒரு ஆலோசனைய, தவறான ஒரு யோசனைய, எனக்கு நானே சொல்லிக்கொள்ளுகிற ஒரு ஆலோசனையை நான் எடுத்துக்கொள்வது எல்லாருடைய லைஃப்ல நடந்த ஒன்றுதான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், இல்லையா? அம்மன் ஸ்தோத்திரம். நம்மளால கர்த்தர் அற்புதம் செய்கிற வரைக்கும் காத்திருக்க நமக்கு விருப்பம் இல்லை, தேவன் அதிசய செய்கிற வரைக்கும் நம்மளால காத்திருக்க விருப்பம் இல்லை. நம்ம என்ன செய்வோம்னா, இட்ஸ் பெட்டர் நம்ம இந்த முடிவு எடுப்போம், இந்த முடிவு எடுப்போம், இதுதான் நல்ல முடிவு, இதுதான் என் உயிரை காப்பாற்றும், இதுதான் என் குடும்பத்தை காப்பாற்றும், இதுதான் என் எதிர்காலத்துக்கு சரியா இருக்கும். ஆனா உனக்கு தெரியும் தேவனுடைய திட்டம் லைஃப்ல இருக்குன்னு, தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், தேவனுடைய அழைப்பு உங்க மேல இருக்குன்னு தெரியும், தேவன் உங்களை நடத்துவார் என்று உங்களுக்கு தெரியும். தீர்க்க தரிசன வார்த்தைகளால தேவன் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்னால சமாளிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால எனக்கு நானே ஒரு ஆலோசனை செய்து கொள்ள போகிறேன், பெலிஸ்தீனுடைய தேசத்துக்குள்ள என்ன செய்யறேன் போறேன்றான். ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம். பிரியமான தேவன் பிள்ளைங்க, நம்ம எல்லாரும் அப்படித்தான், நானும் சேர்த்து சொல்றேன், சில சந்தர்ப்பங்கள்ல ஆமே நம்ம எல்லாருமே சுய ஆலோசனை என்கிற ஒரு ஆபத்துல போய் மாட்டிக்கொள்கிறோம். இல்லை, என்ன ஆலோசனை சொல்லுங்க பாக்க, என்ன ஆலோசனை? எனக்கு நானே சொல்லிக்கொள்ளக்கூடிய சுய ஆலோசனையில நானும் மாட்டியிருக்கிறேன், நீங்களும் மாட்டியிருக்கிறீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது பர்டிகுலரா எனக்கு நானே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, ஒருவேளை அது பண தேவையா இருக்கலாம், திருமண அம்மேன் ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், whatever it might be, இன்னைக்கு உங்க பிரச்சனையை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து, அம்மேன் இந்த பிரச்சனை என்ன சவுல் மாதிரி துரத்துது, வேற வழியே இல்லை, இப்படியே விசுவாசம் ஜபம் சர்ச்சு ஆண்டுடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவர் மாத்துவார் மாத்துவார்னு கேட்டுட்டு இருந்து 7 வருஷமா என்ன செய்யல, மாறவே இல்லை, மாறுற மாதிரியும் தெரியல. அதனால பெட்டர் நம்ம என்ன செய்வோம், நாம் ஒரு சுய ஆலோசனை முடிவை எடுத்து வேற ஒரு விதத்துல போய் இதை தப்பித்து அமன் கொள்ளலாம் என்று ஒரு முயற்சி எடுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வாழ்க்கையில எங்கே ஒரு இடத்துல ஒரு சுய ஆலோசனைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துருப்போம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே எனக்கு நான் ஒரு சுய ஆலோசனையை எனக்கு நானே ஜெபிக்காம, ஆண்டவர் சத்தத்தை கேட்காம, ஊழியர்களுடைய ஆலோசனையை கேட்காம, எனக்கு நானே ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வரும்பொழுது கவனிங்க, வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த சத்தத்தையும் என் காது என்ன செய்யாது, கேட்காது. புரியணும்னா சொல்றேன், ஒரு பொண்ணு ஒரு பையன் என்ன செஞ்சிட்டா, நேசிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஒரு பொண்ணு அவன் வந்து 26 வயசு ஆச்சு, 27 வயசு ஆச்சு, எப்படியும் எங்கள் அப்பா அம்மா நல்ல ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு அவளும் காத்திருந்து அவளும் ஜெபிச்சு 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 பார்க்குறா. வயசு 28 ஆச்சு, என்ன செய்யலை, இன்னும் மாப்பிள்ளை வந்து கிடைக்கல, சரியா? இப்போ செய்கிற அவன் என்ன முடிவு விட்றான், இந்த அப்பா அம்மாவை நம்பி இருந்தா 40 வயசு ஆயிரும், அதுக்கப்புறம் ஒரு கிழவனுக்கு தான் என்ன செய்வாங்க, நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அதனால நம்ம என்ன செய்வோம், நாமளே ஒரு ஆளை பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, இவளே ஒரு பையனை பார்த்துக்கிறா, அவங்க வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம், இதெல்லாம் சும்மா வச்சுக்கிறோம் சொல்லி, புரியுதா? இப்போ இது பெற்றோருக்கு தெரிய வருது, சபைக்கு தெரிய வருது, இந்த உதாரணம் தான் எல்லாருக்கும் புரியும், அதனால சொல்றேன், ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உடனே என்ன செய்யறோம், சுய ஆலோசனையில தனக்குத்தானே தன்னுடைய வாழ்க்கை துணைவனை தேர்ந்தெடுத்து கொண்ட இந்த பெண்ட போய் எல்லாரும் ஆலோசனை சொல்றாங்க, அவங்க அப்பா அம்மா போய் சொல்றாங்க, பாஸ்ட் போய் சொல்றாங்க, சர்ச்சில் இருக்கிற பெரியவங்க போய் சொல்றாங்க, வேண்டாமா இது தப்பு, கர்த்தர் உனக்கு ஏற்ற காலத்தில் நல்ல ஒரு மணமகனை வச்சிருக்கிறாருமா, ஒரு ரட்சிக்கப்படாதவனை போய் நீ என்ன செஞ்சிருக்க, நேசிச்சிருக்க, வாழ்க்கை நாசமா போயிடும், சின்னாபின்னமா போயிடும், வேண்டாமா என்ன செய்ய, விட்டுருன்னா நாம சொல்ற எந்த ஒரு சத்தமும் அந்த பொண்ணு காதல விழு நினைக்கிறீங்களா, விழவே விழாது, விழவே விழாது. சுய ஆலோசனை எனக்கு நானே ஒரு வாழ்க்கையோ அல்லது ஏதோ ஒன்றை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது
ஆமென். அது இந்த இந்த விஷயம் மாத்திரமல்ல, எந்த விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. வீட்டுக்காரு, நான் இந்த காரை வாங்கித்தான் ஆவேன் முடிவு பண்ணிட்டார். எத்தனை கவுன்சிலிங் நாங்க பண்ணிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் ஒரு கணவனும் மனைவியும் வந்து உட்கார்ந்து கவுன்சிலிங் வர்றாங்க. என்னன்னா, அவர் நான் இந்த காரு வாங்குவேன ஒத்த காலில் நிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்லுது, ஏற்கனவே ஊர்ல கொண்டிருக்கான் பெலிஸ்தீனாவை கோலிய எங்க போய் விழுறான் பாருங்க. சம்டைம்ஸ் நம்முடைய மதியினம், நம்முடைய மதியினம், நம்முடைய அறிவினம் எங்க போய் விழுவோம் தெரியுமா? எதை விட்டுட்டு வந்தோம் அங்க போய் விழுவோம். ஆண்டவர், நான் அன்னைக்கெல்லாம் நல்லா தான் இருந்தேன், ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள், அதனால பெற்ற எங்கே போயிடலாம், பழைய வாழ்க்கைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி போய் விழுகிறத விட மதியினமான ஒரு விஷயம் வேற எதுவுமே இல்லை. பெலிஸ்தீனுடைய சத்ரு, உன்னுடைய எதிராளி, இஸ்ரவேலுடைய பகஞ்சன், ஜீவனுள்ள தேவனை தூஷிக்கிற ஒரு கூட்டம், அங்க போலாமா? இவனுக்கெல்லாம் வெக்க இருக்கா? யாருக்கு? தாவீதுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தாவீதை பேசுறேன், நம்மள தான் பேசுறேன். சில நாள் திரும்ப திரும்ப நம்ம முருங்க மரமே என்ன செய்ய கூடாது, ஏறிவிடக் கூடாது. எதை விட்டுட்டு வந்தோமோ அதை விட்டுட்டு வந்ததுதான். நஷ்டமோ கஷ்டமோ செத்தா கூட பரவாயில்ல, நான் இஸ்ரவேலிலே சாவேனே ஒழிய என் சத்துருக்கள் இருக்கக்கூடிய ஆமென் அங்க எங்க போக மாட்டேன், எல்லைகளுக்கு நான் போக மாட்டேன்னு வைராக்கியமா வாழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோபுவை போல சொல்லணும், அவர் என்னை கொன்று ஓட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த மாம்சம் முதலானவைகள் அழிந்து போனாலும் பரவாயில்ல, சவுல் தான் நினைச்சதை சாதிச்சாலும் பரவாயில்ல, என் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், எங்க போக மாட்டேன்னு வைராக்கியமா இருக்க பழகணும். ஆத்துக்கு ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, ஆமீன். தேவைப்பட்ட அங்கேயும் போய்க்கிறது, இங்கேயும் வந்துக்கிறது, ஆமீன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறது, உலகத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறதுன்ற மாதிரி, ஆமீன். இந்த அனலும் இல்லாத, குளிரும் இல்லாத, வெதுவெதுப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம்னா என்னைக்காவது ஒரு நாள் தாவீது போய் உள்ள மாட்டிக்கிறோம், வெளியிலே வர முடியாது. ஒரு அழிலே சொல்லுங்க பாக்கலாம். என்ன செஞ்சா, ஏ வாங்கம்மா போவோம் அப்படின்னு பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் கிளப்பிட்டு எங்க போயாச்சு? பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்திய தேசத்தில் இருக்கக்கூடிய, அன்னைக்கு அங்கே ராஜாவாக இருந்தது ஆகீஸ். சொல்லுங்க யார் அவன்? ஆகீஸ் இடத்துல போயிட்டு என்ன செஞ்சுட்டா, உள்ள போயிட்டான். இங்க பாருங்க, நாலாவது வசனத்தை படிங்களேன். தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடி போனான். எல்லாரும் சொல்லுங்க என்ன பண்ணான்? சொல், என்ன வேர்ட் அந்த வேர்ட் அங்கே வந்திருக்கு? என்ன 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 எப்படி போனானா சொல்லுங்க, எப்படி போனானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேதனை இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கிறான்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க? ஒருத்தன் லவ் பண்ணிட்டு ஓட்டானா என்ன சொல்லுவான்? அவன் ஓடி போயிட்டான்னு தானே சொல்றாங்க. தாவீது தேவனுடைய மனுஷன், கவனிங்க, தேவனை துதித்த மனுஷன், தேவனை ஆராதித்த மனுஷன். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம், தேவனோடு இளம் வயதிலே உறவாடின மனிதன். ஆமென். இப்போ தாவீதை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவன் என்ன செஞ்சானா? வெக்கமா இல்ல? எனக்கு இதை படிக்கும் போதே கொஞ்சம் அருவறுப்பா இருந்துச்சு. தாவீதை குறித்து பைபிள் சொல்லுகிறது, தாவீது என்ன செஞ்சான்? நெகேமியா சொல்லுகிறான், என்னை போன்றவன் ஓடி போவானோ? எத்தனை பேர் நாள் வாங்க, சன்பல்லாத்துவா, தொபியாவா, ஆமென், அவன்லாம் வந்து ஆமென் நெகேமியா கட்டுகிற அலங்கத்தை கேளனம் பண்ணாங்க. ஒரு நரி ஏறி போனா என்ன செய்யும்? இந்த அலங்கம் விழுந்து போகும்னு சொன்ன பொழுது அதெல்லாம் கண்ண ஆமென் காதுல கேட்டுக்கொள்ளாம நெகேமியா சொல்றான், இங்க பாரு, நான் ஓடி எல்லாம் போக மாட்டேன், நின்று இந்த அலங்கத்தை என்ன செய்யறேன், கட்டி காம்பிக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய இந்த தாவீது ஆமென் பயந்து என்ன செஞ்சான்? நான் ஓடி போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை தான், போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். இன்னையோட எல்லா பிரச்சனை, இந்த கன்வென்ஷனோட என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சுன்னு மட்டும் ஒரு நாளும் நினைக்காதீங்க. சில அப்படி நினைக்கிறாங்க, இந்த வருஷம் கன்வென்ஷனோட என் பிரச்சனை எல்லாம் தீரும். ஆமென். ஒவ்வொரு கன்வென்ஷனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், புதிய புதிய பிரச்சனைகள் வரும். வாழ்க்கை முழுது அவர் வருகிற வரைக்கும் நான் சொல்றேன், நம்ம லைஃப்ல பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பார்ப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க வளர 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 ஆண்டவருக்குள்ள நெருங்க 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 பிரச்சனையினுடைய அளவு என்ன ஆகும்? பெரிதாக இருக்கும். ஏன் பெருசா இருக்கும்னா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பிப்பதற்காகவே கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடத்துவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். அப்படி என்ன செய்யக்கூடாது? ஓடப்படாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓடிடாதீங்க, எங்கேயே இருப்போம் சொல்லுங்க, ஓடாண்டீங்க சொல்லுங்களேன். பக்கத்து சண்டே அவங்க கூட சொல்லுங்க, ரைட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யப்படாது? ஓடக்கூடாது, இருங்க. ஆனா பைபிள் தாவீதை குறித்து சொல்லுவாங்க, என்ன செஞ்சானா? ஓடி போனானா, ஓடி போனானா. சரி, படிப்போம் நாலாவது வசனத்தை. எல்லாரும் சேர்ந்து, ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது என்ன செஞ்சிருப்பான் சவுல்? சிரிச்சிருப்பானா இல்லையா?
சிரிச்சிருப்பானா, என்ன செஞ்சிருப்பான், பயந்தான் கோழி. பெரிய இவனாட்ட பாட்டு பாடினா, பெரிய இவனாட்ட எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000, என்ன செஞ்சாங்க, பாடினாங்க. இப்ப என்ன கண்ட, என்ன செஞ்சிட்டானோ, ஓடி போனானா, போயிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன செய்யறான், சாரி சவுல் என்ன செய்யறான், அவன் அப்புறம் அவனை தேடாத இருந்தான். ஐயோ, இதெல்லாம் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, தாவீதை பத்தி நல்லே சொல்லுங்க பாக்கலாம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் பேர் பெற்றவன் யாரு, தாவீது. ஆனா தாவீதை குறிச்சு இன்னொரு பக்கம் இருக்கு, அவன் என்ன செஞ்சான், பயந்தாங்கோழி, ஓடி போனான். ஆமா, உயிர் பயம்னு ஒண்ணு ஓட மாட்டோமா நம்ம, என்ன ஹல்லேலூயா. ஆனா எந்த தாவீது ஓடுனான்றதான வேணும், சிங்கத்தை கொண்ட தாவீது, கரடியை கிழித்து போட்ட தாவீது, பெலிஸ்தனை தூக்கின தாவீது, அவன் ஓடலாமா, இந்த சவுல் எம்மாத்திரம், ஒரு ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம். ஏங்க, இதே வனாந்தரத்துல தான் சவுல ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். ஒரே நொடியில சவுல என்ன செஞ்சிருக்கலாம், தாவீது கொண்டு போட்டிருக்கலாம். சவுலுடைய ஜீவன் என்ன செஞ்சாரு, தாவீதுடைய கையில கொடுத்தார். எங்கேதியில வச்சு, அந்த இடத்தை நான் பார்த்திருக்கேன். சவுல் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் அவனுடைய அங்கியை அறுத்து கொண்ட அந்த இடம் இருக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கு, நீங்க இஸ்ரேல் போட பாக்கலாம், அன்னைக்கு கொண்டிருக்கலாம். இந்த அளவுக்கு சவுலுடைய ஜீவனை ஓம் கையில கொடுத்த ஆண்டவர் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்த மாட்டாரா? இன்னைக்கு நான் சொல்றேன், நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்தின தேவன் இன்னைக்கு நீ சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்ற மாட்டாரா? நிச்சயமா காப்பாற்றுவார். விசுவாசிக்கிறவங்களும் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதீங்க, ஓடி போக நினைக்காதீங்க, தவறான ஒரு முடிவை நீங்க எடுக்க நினைக்காதீங்க. கடன் வாங்குவதற்கு துணிஞ்சிட வேண்டாம், லோனை கிணையாவது வாங்கி கட்டிப்பிடுவோம்டான்னு என்ன செய்யாது நினைக்காதீங்க. வீடு இல்லைன்னா கூட பரலோகம் போயிடலாம், வீடை கட்டிப்பிட்டு லோனை வச்சுட்டு பரலோகம் போக முடியாது. பலர் அப்படித்தான் தவறான காரியங்கள்ல, அந்த பியர் பிரஷர், குடும்பம், ஆமே நம்மை சுத்தி இருக்கிற ஜனங்கள் இவர்களெல்லாம் பார்க்கிறார்கள் என்பதற்காகவே, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்டை உயர்த்தி கொள்வதற்காக நீங்களே உங்களுக்கு இந்த ஆலோசனை சொல்லிக் கொண்டு சில காரியங்களை செய்து விடுகிறீங்க, சிக்கல்ல மாட்டிருவீங்க. கத்தர் கொடுக்காம ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடாது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளிடம் பிதாவரத்திலிருந்து இறங்கி வருகிறது என்றும் அதுல எந்த வேற்றுமையின் நிழல் இல்ல. கரங்க வரத்துறையில சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஆமென். அப்பா நமக்கு கொடுத்தாருன்னா புதுசா கொடுப்பாரு, இல்ல சொல்லுங்க, அப்பா கொடுத்தா நமக்கு என்ன கொடுக்கும், செகண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன், என் நம்பிக்கை அது, செகண்ட்ஸ் வாங்குறது தப்புன்னு சொல்லல, ஆனா என்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, பூரணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதி, அதுல வேற்றுமை நிழல் இல்லை அப்படின்னா அது வேறவங்க யூஸ் பண்ணதா இருக்கக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம், காத்திருப்போம், வெயிட் பண்ணுவோம். ஏற்ற காலத்தில் உனக்கு வேண்டியதை கத்தர் கொடுப்பார், உனக்கு அது வேணும்னா கொடுப்பார், வேண்டாம்னா கொடுக்க மாட்டார், அது வேற. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன் ஒரு அலையிலயா. ஆனா இதுதான் வேணும், இதுதான் வேணும், நீ பிடிவாதமா இருந்தேன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, பிசாசு உன்னை பார்த்து சிரிப்பான், என்னன்னு மாட்டிட்டான்டா. இதுக்கு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், இவன் எப்போ சுய ஆலோசனைக்கு போவான், இவன் பிரச்சனையை தீர்ப்பதற்குன்னு இவனே ஒரு முடிவு எடுப்பான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எடுத்துட்டான், இவன் கதை என்ன செஞ்சிருவான், முடிச்சிருவான, பிசாசு இதை பயன்படுத்தி கொள்வான். கரங்களை வைத்து வழியில சொல்லுங்க பார்க்கலாம், இருக்கீங்களா? இப்போ எங்க போயிட்டான், பெலிஸ்தருடைய எல்லைக்குள்ள போயாச்சு. இவன் நினைச்ச மாதிரி யாரு, தாவீது நினைச்ச மாதிரியே பைபிள் சொல்லுகிறது, சவுல் அப்புறம் அவனை தேடாது இருந்தான். இப்ப தாவீது எடுத்த முடிவு சரியா தப்பா சொல்லுங்க, தாவீது எடுத்த முடிவு சரியா தப்பா, அவன் எடுத்ததுனால தானே உயிர் தப்பிச்சு. இப்ப தாவீது மனசுல நினைச்சிட்டான், ஆஹா, நான் எடுத்த முடிவு சரி, இதை வந்து ஒரு 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 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து தொலைச்சிருக்கலாம். இந்த சவுல் துரைத்த ஆரம்பிச்ச அன்னைக்கே நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு கிளவரான, ஞானமான, அறிவான ஒரு ஆமீன் ஒரு முடிவை நம்ம எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு ஆஹா ஓஹோ என்ன செஞ்சிருப்போம், வந்திருப்போம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு முட்டாளா 7 வருஷம் என்ன செஞ்சிருக்கேன், இந்த வனாந்தரத்தை ஆமீன் லோ லோன்னு அழைஞ்சதுக்கு முதல்ல நான் இங்க வந்திருந்தேன்னா நான் தப்பிச்சிருப்பேன். ஏன்னா இந்த முடிவை எடுத்த உடனே அவனுக்கு கிடைச்ச பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சவுல் அதுக்கப்புறம் தாவீத தொடரல. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், அப்படித்தானே சொல்லுங்களேன், ஒரு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம்.
தங்கச்சி தம்பி, ஒருவேளை இங்கேயோ ஆன்லைன்லயோ நீ கேட்டுக்கிட்டு இருக்க, நீ விரும்பின ஆளை நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஹனிமூன் பீரியட் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆஹா, இந்த மாதிரி மாப்பிள்ளை இந்த உலகத்துல எங்க அப்பா அம்மா கூட என்ன செய்ய முடியாது, பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாதுன்னு. சந்தோஷமான ஒரு ஹனிமூன் பீரியடுன்னு ஒன்னு இருக்கும். நீ லோனை கீழே வாங்கி கடனை கொடனை வாங்கி உருட்டி பெரட்டி அம்மன் ஒரு கோடிக்கு நீ வீட்டை நீ கட்டும் பொழுது, கட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு மேலே கீழே நடக்கும் பொழுது என்னவா இருக்கும், மனசு குழுக்குழுன்னு சந்தோஷமா இருக்கும். அடே, இதை முதல்ல என்ன செஞ்சிருக்கணும், செஞ்சிருக்கணும். இந்த பாஸ்ட் பண்ற பிரசங்கத்தை கேட்டு காத்துரு காத்துரு காத்துருன்னு காத்திருந்து காத்திருந்து கடைசியில குடிசையிலே செத்து போயிருப்பேன். ஆனா என்னைக்கு நான் இந்த முடிவை எடுத்தேனோ, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பங்களால நான் குடியிருக்கிறேன், எல்லாம் நல்லாத்தான் இருக்கும். சில நேரங்களில் தேவனுடைய திட்டத்திற்கு வெளியில, தேவனுடைய ஆலோசனைக்கு வெளியில நான் செய்யற காரியம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, பூரிப்பு எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் கதை ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, என்ன ஆரம்பிக்கும், கதை ஆரம்பிக்கும். ஏன்னா நீ போன இடத்துல தேவ சமூகம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோ. உன் ஆசை நிறைவேறிச்சு, உன் இச்சை நிறைவேறிச்சு, உன் விருப்பம் நிறைவேறிச்சு. நாங்க ஆண்டவர் இல்ல. ஆபிரகாம் பஞ்சம் பிழைப்பதற்காக தேவன் அவனை கொண்டு போய் உட்கார வச்சது வனாந்தரத்துல, பெயர் சபாவில் வச்சார். இன்னைக்கும் பெயர் சபாவை போய் பாருங்க, வனாந்தரமா தான் இருக்கு. இன்னைக்கும் இப்ப இருந்து 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம கொண்டு போய் கத்தர் உட்கார வைத்த அந்த வனாந்தரம் வந்து அவ்வளவு கொடிய வனாந்தரம். இந்த சூட்டே நம்மளால தாங்க, ஃபேனு இல்ல, எல்லாம் இருந்தே நம்ம சூட் என்ன செய்ய, பயங்கரமா இருக்கு. ஆனா பெயர் சபாவுக்கு நீங்க இன்னைக்கு போய் பாருங்க, இன்னைக்கும் அது வனாந்திரம், இன்னைக்கும் அது வனாந்திரம். அந்த தேசத்தில் ஆபிரகாமை குடும்பமா கொண்டு போய் கூடாரத்துல கத்தர் உட்கார வச்சார்னா, ஆண்டவர் அங்கதான் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். இந்த வனாந்திரத்துல இந்த பெயர் சபாவில வைத்துத்தான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. நீ கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுக்க போகிற பாஸ்டர், ஒரு மணி தாண்டினாலும் தாண்டும். ஓகே, கவனிங்க. வனாந்தரத்தில் போய் என்ன செய்யறான், குடியிருக்கிறான். நீங்களும் நான் அங்கே போய் குடியிருந்தோம்னா இங்கெல்லாம் வாழவே முடியாதுன்னு துண்டக்கான துணியக்கான ஓடியாந்துருவீங்க. அது நாகர்கோயில் இருக்கிறவங்க, உங்களுக்கு பக்கத்தில் தாமிரபரணி ஆறு ஆறு ஓடுது, தாமிரபரணி தானது, சரியா, ரைட். ஆமாம், இவ்வளவு செழிப்பான எங்களுக்கே கோயம்புத்தூர்காரங்களுக்கு பொறாமையா இருக்கு. அம்மன் சோத்துரு, நாங்களாம் வெறு காஞ்சி போய், எங்க வீட்டில் போர்ல எல்லாம் தண்ணி வர மாட்டேங்குது. ஆனால் நீங்களாம் செழிப்பா இருக்கீங்க. அம்மன் நாங்கள் 800 அடி 900 அடி போர் போட்டது, என்ன வருது, தண்ணி வருது. அது இப்போ இந்த அம்மன் ஒரு மாசமா காஞ்சி கருவடா போச்சு. அழகா செழிப்பான தேசமாகிய பாபிலோன்ல ஐப்ராத்து நதி ஓடுற தேசம், டைக்ரஸ் என்கிற நதி ஓடுகிற தேசத்திலிருந்து தேவன் அவர்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்து இந்த பெயர் சபாவில் உட்கார வச்சு, அது ஒரு கூடாரத்துல, அங்க இருந்தது பில்டிங்ல, இங்க இருந்தது எங்க, கூடாரத்துல உட்கார வச்சு கத்தர் சொல்றார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். நம்ப கூடிய ஒரு வார்த்தையே கிடையாது, ஆனா கத்தர் அங்கிருந்து தான் அவர்களை பெருக பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். ஆனாலும் ஆபிரகாம் தப்பு பண்ணாம இல்ல, அவரும் ஒரு சுய ஆலோசனைக்கு போனார். எப்போ பஞ்சம் வந்த போது எங்க போனாங்க, நேரா எகிப்துக்கு போனாங்க. கவனிங்க, இஸ்ரவேலிலே பஞ்சமே இருந்தாலும் அங்க ஆண்டவர் இருக்கிறார், எகிப்துல செழிப்பா இருந்தாலும் அங்க ஆண்டவர் இல்ல. அங்க போன உடனே மனைவி நீ என்னன்னு சொல்ல வேண்டியதா இருந்துச்சு, சகோதரின்னு சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா அங்க தேவனுடைய பாதுகாப்பு இல்ல. நான் சொல்றேன், பஞ்சமா இருந்தாலும் சரி, பட்டினியா இருந்தாலும் சரி, பசியா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, கொடுமையா இருந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. செழிப்பான இடம், பாதுகாப்பான இடம்னு சொல்லிட்டு வேற எதையாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா சிக்கல்ல போய் மாட்டுவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். பேசாம எங்கே இருந்துருவோம், தேவனுடைய திட்டத்திலே உட்கார்ந்து செத்தானுங்க சாவணும். எல்லாம் சொல்லுங்க, இது கொஞ்சம் கடினமான உபதேசம் தான். என் உபதேசங்கள்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கும், புரியுதா. ஆண்டவர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போவார் அப்படின்னு நான் பேசினேன்னா, ஐ மீன் பாலும் தேனும்னு என்னன்னு உங்களுக்கு தெரியாத ஒன்று நான் பேசுவேன். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், உண்மை. ஏன்னா அந்த இடத்த பார்த்துட்டு வந்தேன். கவனிங்க, தாவீது தப்பு பண்ணிட்டார். அவர் எங்கே போய் மாட்டிட்டார்னா, சிக்லாக்கில் போய் சிக்கிட்டார். எல்லாம் சொல்லுங்க, போய் மாட்டிட்டார். அந்த ஊருக்கு பேர் என்னது, சிக்லாக். சத்தமாக சொல்லுங்க, அந்த ஊருக்கு பேர் என்னது, அங்கே போனீங்கன்னா சிக்கிக்குவீங்க, அப்புறம் லாக் ஆயிடுவீங்க, அவ்வளோதான். ஊர் பேரே எப்படி தான் இருக்கு பாருங்க, சிக்கு லாக்கு. அங்கே சிக்குன்னா நீ லாக், உள்ள ஓனா மாட்டிட்டான், அவ்வளோதான்.
எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு. எங்கள் வாசிங்க பார்க்கலாம் வேகமாக, பயப்படாதீங்க, முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. இப்படி ஆகல கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் உங்களை ஜெபத்தில் நடத்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ வாசிங்க பார்க்கலாம் எல்லாரும் எங்கே, 27 ஏழாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கும் பார்க்க. தாவீது பெலிஸ்தியரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எத்தனை வருஷம் குடியிருந்தான்? சத்தமா சொல்லுங்க, 1 வருஷமும். அவ்வளவுதான் குடியிருக்க முடியும், அதுக்கப்புறம் ஆண்டவர் கிளப்புவார். ரொம்பலாம் ஆட்டம் போட முடியாது. ஒரு அளவில் சொல்லுங்க பார்க்கல, சிக்கலாங்களே. எவ்வளவுதான்? 1 வருஷமும் 4 மாசமும் குடியிருந்தான். இந்த 1 வருஷமும் 4 மாசமும் நீங்க நினைக்கிறீங்களா, ஆஹா ஓஹோன்னு போயிருக்கும்னு? இப்ப காமிக்கிறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஒண்ணு, அங்கே இருந்து வேகமா படிப்போம். என்னோட சேர்ந்து தாவீதும் அவன் சும்மா உட்கார்ந்து முடியாது இல்லையா. கவனிங்க, வசனங்களை படிக்கிற பதில் அதுல இருக்கிற விஷயத்த நான் சொல்றேன். கவனிங்க, இப்ப நீ போய் இன்னொருத்தன் ஊர்ல இருக்கிற, இது வரைக்கும் உன் சொந்த ஊர்ல இருந்த, பிரச்சனைனால எங்க இருந்த, சொந்த ஊர்ல இருந்த, அது வேற. ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம், என்ன பிரச்சனை போராட்டமா இருந்தாலும் சொந்த ஊர்ல இருக்கிறது வேற, உண்மையா இல்லையா? ரைட். ஸ்தோத்திரம். இப்போ என்னதான் இருந்தாலும் நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறது வேற, நீங்க நாகர்கோயில் இருக்கிறது வேற. ரைட். ஆமா, இன்னைக்கு விட்டவன எப்படா வீட்டுக்கு ஓடுவோம், என் மனைவி பிள்ளைகளை பார்ப்போம்னு தான் இருதயத்தில் என்ன செய்யும் இருக்கும் இல்லையா, என் அன்பு தேவன்ட பிள்ளைகள். அது மாதிரி இப்போ இவன் பெலிஸ்தீர் தேசத்துக்கு வந்தான், சும்மா சோறு போடுவானா? ஆகிசு சொல்லுங்க, சும்மா சோறு போடுவானா? போட மாட்டாங்க. பாருப்பா, நீ வந்துட்டே இந்த பட்டணத்தை கொடுத்த, ஆனால் ஒன்று செய், நீ பெரிய பராக்கிரமசாலி, உங்ககூட 600 பேர் இருக்கிறாங்க. அதனால நீ என்ன செய்யணும்னா, தினந்தோறும் காலையில் கிளம்பி போயிட்டு என்னுடைய எதிரிகளுக்கு விரோதமாக நீ யுத்தம் பண்ணிட்டு வந்து என்ன செய்யணும், எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். இதுதான் ஹத்தாவிதுக்கு தினந்தோறும் ஹோம்ஒர்க். அப்போ நீங்கள் இருந்துக்கலாம், நீ சோறு சாப்பிட்டுக்கலாம். எதிராக நீ போய் செய்யும் யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சுட்டு என்ன செய்யும், திரும்ப வந்து ஒவ்வொரு நாள் எனக்கு என்ன கொடுக்கணும், ரிப்போர்ட் கொடுக்கறதா இருந்தா நீங்க என்ன செய்யலாம், இருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. எம்மா பொண்ணுங்க நல்லா கவனிங்க, அப்படி எப்படி அவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா அதுக்கப்புறம் உன் மாமியார் கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆரம்பத்தில் வா தங்கம் அப்படின்னா கூப்பிடுவா, அதுக்கப்புறம் உன் மாமியார் யாருன்றது என்ன செய்வா, காமிப்பா. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஆஹா வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதனால பெட்டர் கத்தர் உனக்காக ஒரு வாழ்க்கை கொடுக்குற வரைக்கும் நீ இரு, இல்லாட்டா உனக்காக ஆகீஸ் என்கிற ஒரு மாமியாரை கேட்ட வைத்திருப்பார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தாவீது போவான், இவன் பாருங்க, இவன் என்ன செய்வான்னா, நேராக போய் ஆகீசனுடைய சத்துருக்கள் இல்லை, தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக சண்டை போட்டு வருவான். எல்லாம் சொல்லுங்க, யாரு சத்துருக்களுக்கு வருமா? சொல்லுங்க சொல்லுங்க, யாருடைய சத்துருக்களுக்கு வருமா? ஆகீசனுடைய சத்துருக்களுக்கு விரோதமா இல்லை, யாருடைய சத்துருக்களுக்கு, தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக சண்டை போட்டுட்டு வந்துட்டு ஆகீஸ்ட் என்ன ரிப்போர்ட் கொடுப்பானா, உங்க சத்துருக்களை நான் என்ன செஞ்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவான். அப்போ கவனிங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா, தாவீது 1 வருஷமும் 4 மாசமும் ஆமென் அந்த பட்டணத்தில் இருக்கிறவருக்கு சொன்னதெல்லாம் பொய். எல்லாரும் சொல்லுங்க, என்னது சொன்னதெல்லாம்? தினம் தாவீது என்ன செய்வான், ஒரு பொய் சொல்லுவான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாக்கலாம், ஆகீஸ் கொடுத்த ப்ராஜெக்ட் வேற, இவன் செஞ்ச ப்ராஜெக்ட் வேற. இவன் போய் இவன் எதிராளிகளை கொன்னுட்டு, கொன்னது மாத்திரம் இல்ல கவனிங்க, யாரும் அந்த ரிப்போர்ட்டை, தான் செய்த அந்த யுத்தத்தினுடைய ரிப்போர்ட்டை இங்க கொண்டு வந்து ஆகிச்சிட்ட, இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி தாவீது உங்களுக்காக இல்ல, அவன் தனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்கிற ரிப்போர்ட்டை வந்து சொல்லிடக்கூடாது என்பதற்காக இந்த ஊர்ல போய் கொன்றதுல பெண்கள் குழந்தைங்க முத கொண்டு அந்த அப்படி பேர் என்ன செஞ்சிருவான், இந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்க கூடாதபடி அத்தனை பேரை கொன்னுட்டு வந்துடுவான். தாவீது கொன்னுட்டு வந்துட்டு தாகீஸ்ட்ட போய் சொல்றான், என்னன்னா, நீங்க அடியேன் சொன்ன மாதிரி என்ன செஞ்சிட்டேன், செஞ்சிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்களா. ஒரு அல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் நீ பெலிஸ்திய தேசத்துக்குள்ள தேவனுடைய திட்டத்தில் இல்லாம நீ விரும்பின இடத்துல போய் உட்கார்ந்தனா நீ போய் சொல்லியே வாழணும். எல்லாம் சொல்லுங்க, எப்படி வாழணும் சொல்லுங்களா சத்தமா, நீ எப்படி வாழணும்? எத்தனை பேர் நீ காலையில் போய் சொன்னீங்க, ஃபோன் வந்துச்சு, எப்போ கடனை கொடுக்க போகிறேன், கொடுத்துட்றேங்க, அடுத்த மாதம் கொடுத்துறேன், தேவையாது உனக்கு, இது தேவையா? கஷ்டம்னு தெரியுது, அம்மா கூப்பிட்டு கேட்கிற, அப்பா கூப்பிட்டு கேட்கிற, என்னம்மா நல்லா இருக்கிறையா, நல்லா இருக்கிறம்மா, ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருக்கிறாயா, இந்த வாழ்க்கை தேவையா? தேவனுடைய திட்டத்தில் இல்லாம பிரச்சனையா இருந்தாலும் போராட்டமா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்காம நீயா உனக்கென்று ஒரு ஆலோசனை எடுத்துக் கொண்டு வா என்றால் கடைசி வரைக்கும் நீ போய் பேசிதான் உன் வாழ்க்கையை நடத்தணும். இட்ஸ் எ லைஃப் ஆஃப் லைஸ்.
எத்தனை கிறிஸ்தவங்க அப்படி பொய்யா பேசி பேசி வாழ்றாங்க தெரியுமா? இங்க வந்து அந்நிய வாசம், இங்க வந்தா லபலபலபலம் கையடிச்சு மேலையும் கீழே குழு குதிச்சு தெரிச்சு. ஆனா வீட்டுக்கு போங்க, நம்மளால போன் கால் எடுக்க முடியல, கதவடக்க யாரா தட்டினாங்கன்னா கருக்குன்றது, சில விஷயங்களை நம்மளால சந்திக்க முடியல, பொய் பேசிய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? என்றைக்கும் ஒரு நாள் நீ தவறான முடிவை வாழ்க்கையில எடுத்துட்ட, கடைசி வரைக்கும் நீ வாழ்ந்துதான் ஆகணும். சரி, கடன் உடனே கூட பரவாயில்ல, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது இல்லைன்னா தப்பு பண்ணிட்டீங்கன்னா தப்பிக்கவே முடியாதுமா, முடியாது. நீ கத்திருந்த காலை உங்களோடு கூட பேசுற, காத்திரு, இதுதான் கத்தருடைய வார்த்தை, வெயிட் பண்ணு. இதுவரை உன்னை நடத்தினவர் இன்னும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார், காத்திரு, பொறுத்திரு, கத்தருடைய நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார், உச்சிதமான கோதுமையால் உன்னை திருப்தி ஆக்குவார். எலிமலைக்கும் அவ பேர் என்ன? அம்மேன் மாறா, நகோமியும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல, பெத்லகேம் அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்பட்ட அப்பத்தின் வீட்டில் சில நேரங்களில் பஞ்சம் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனைகளே வராதுன்னு சொன்னா நம்பாதீங்க, வரும், தேவைகள் வரும். ஏன் தேவைகளை கத்தர் அனுமதிக்கிறார், பிரச்சனைகளை அனுமதிக்கிறார்னா தான் யார் என்பதை உனக்கு காண்பிக்கத்தான். அடுத்தடுத்த லெவல்ல தேவனை குறித்ததான வெளிப்பாடு நீ பெற்றுக் கொள்வதற்காகத்தான் உன் வாழ்க்கையில தேவன் என்ன செய்யறார், பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் உன் ஆண்டவர் யாருன்னு உனக்கு தெரியும், அவர் எல்ஷடா என்பது உனக்கு தெரியும், அவர் யெகோவா ஈரே என்பது தெரியும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கெல்லாம் ஆறுதல் வேணும், யாருக்கெல்லாம் ஆறுதல் வேணும், கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம், யாருக்கெல்லாம் ஆறுதல், யாருக்குமே ஆறுதல் வேண்டாமா? வேணும்னா கையை தூக்குங்களேன், ஐயையே பணம் காசெல்லாம் கொடுக்கறது என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஆறுதல் யாருக்கெல்லாம் வேணுமையா இல்லையா? எல்லாருக்கும் வேணும் ஆறுதல். சரி, யாருக்கு ஆறுதல் வேணும்? ஏசப்பாக்கு ஆறுதலா இல்லை, யாருக்கு வேணும்? தேவையுள்ளவனுக்கு தான் ஆறுதல் வேணும். எனக்கு இன்னைக்கு ஒன்றும் ஆறுதல வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு வழியில் சொல்லுங்க பார்க்கலாம், காலையில் எழுந்தேன் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, உங்களோட தாண்டவர் துதிச்சோம், கத்துடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறது, எனக்கு இன்னைக்கு ஆறுதல் தேவையில்லை. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் என்ன தேவை? எப்போ ஆறுதலை நான் ருசிக்க முடியும்னா பிரச்சனையில் தான் ருசிக்க முடியும். ஒரு இழப்பில் தான் ஆறுதல்னா என்னன்னு எனக்கு தெரியும், இல்லாட்ட ஆறுதல்னா என்னன்னு எனக்கு தெரியாது, அதை அனுபவிக்கவே முடியாது. ஆண்டவரே எங்களை ஆறுதல் படுத்துங்க அப்படின்னு நான் கேட்கறேன்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுங்க ஆண்டவரேன்னு அர்த்தம். புரியுதா? ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு உடைய ஆறுதல் தேவைன்னா என்ன அர்த்தம்? என்ன கேட்கறோம், எங்களுக்கு என்ன வரட்டும், ஒரு பிரச்சனை வரட்டும், பிரச்சனை வந்தாதான் என்ன தேவை, ஆறுதல் வரும் இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரிதான் ஆண்டவர் யார் என்பதை நமக்கு எப்படி காண்பிக்கிறார்னா, சில சூழலின் வழியா நடத்தி காண்பிக்கிறார். வெயிட் பண்ண, அந்த இடத்துல தேவன் ஆறுதல் செய்கிறவர், தேவன் சுகமாக்குகிறவர், தேவன் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை நீ ருசிப்பாய். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பீங்க. ஒரு நிலை சொல்லுங்க, பசியா இருக்கும் பொழுதுதான் ருசிப்பீங்க, அவன் தாகமா இருக்கும் பொழுதுதான் தண்ணீரை நீங்க குடிப்பீங்க. அது மாதிரி வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், வர வர வரதான் நீங்க அதிகமா ஆண்டவரை அறிவீங்க. அதனால வெயிட் பண்ணுங்க. தப்பு பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுது என்னதான் சொல்லி வாழணும்? இங்கேயும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, நேரு இந்த இடத்துல இந்த காலவெளியில் உட்காந்து பொய் பேசியே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவள் இங்கேயும் உண்டு, ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்றவங்க இங்கேயும் உண்டு, பயந்து பயந்து வாழ்றவங்க இங்கேயும் உண்டு, ஏன்டா விடியுதுன்னு யோசிக்கிறவங்க இங்கேயும் உண்டு. ஏன்னா நீ வாழ்க்கையில் தப்பான ஒரு முடிவை எடுத்துட்ட, செய்யக்கூடாத ஒன்றை நீ செஞ்சிட்டதுனால தப்பிக்க முடியாம சிக்லாக்கில் நீ லாக்காய உட்காந்துருக்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க ஜெபம் பண்ணுவோம். இதில் விட்டு வெளியில் வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியும். பொய் நிறைஞ்ச வாழ்க்கை வாசிங்க பார்க்கலாம், 28:1 அந்நாட்களிலே பெலிஸ்தேர் இஸ்ரவேலின் மேல யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷனும் எவ்விதத்திலும் என்னோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய். கவுனிங், இப்ப உண்மையான டெஸ்ட் வந்துருச்சு. எல்லாரும் சொல்ல, என்ன டெஸ்ட் வந்துருச்சு? சத்தமா சொல்ல, என்ன டெஸ்ட் வந்துருச்சு? இப்ப ஆகீஸ் தாவீதுட்டு வந்து சொல்ற தாவீது, இப்போ ஒரு முக்கியமான ஒரு யுத்தம் வந்திருக்கு. எங்க, யாருக்கு விரோதமான? இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம். யாருக்கு விரோதமான யுத்தம்? இப்போவையா? இதுவரைக்கும் ஆகீஸுக்கு தெரியாம ஆகீஸுடைய சத்துருக்களை நீ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்து பொய் பேசியே வாழ்க்கையை நடத்திட்ட. இப்ப யாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணணும்? உன் சொந்த குடும்பம், உன் சொந்த ரத்தம், உன் கூட பிறந்தவன், உன் அண்ணன் தம்பி, உன் இனம், உன் ஜனத்தோட நீ சண்டை ஓடணும்டா வர்றியா அப்படின்னோடனே என்ன சொல்லுவீங்க நீங்க? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்லுவோம்? உண்மையான டெஸ்ட். தாவீது சொல்றான், சரி வாரேன்றான். சரி
பாருங்க, வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. தாவீது ஆகீசை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். உமது அடியான் யாருக்கு? யார் அடியான் சொல்லுங்க, யாருக்கு யார் அடியான்? ஆகீசுக்கு யார் அடியான் சொல்லுங்க, தாவீது அடியானா? இந்த மாதிரி வேர்டெல்லாம் நீங்க தாவீது குறிச்சு படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் மனசுக்கு. தேவனுக்கு அடியான், ஏன் பாஸ் ஓகேவா? தேவனுக்கு அடியான். ஆனா இப்ப அவன் வாயில தப்பான இடத்துல அவன் இருந்ததுனால அவன் வாயிலிருந்து என்ன வேர்டு வருது தெரியுமா? நான் யாருக்கு அடியான்? ஆகீசுக்கு அடியான். எவ்வளவு வெக்கமான ஒரு விஷயம். இப்ப வேற வழியே இல்ல, உன் இனத்தை உன் ஜனத்தை பகைக்கணும். கவனிங்க, முடிச்சிடறேன். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமான செய்தி வந்திருக்கிறது. ஆமாம், இன்னொரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சொல்கிறாங்க. ஒரு கவனிங்க, நீ தவறான முடிவை எடுக்கும்போது உன் இனத்தை நீ பகைக்க வேண்டியதாக இருக்கு, உன் ஜனத்தை நீ என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு? பகைக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், உன் கூட பிறந்தவனை பகைக்க வேண்டியதா இருந்துச்சு. தங்கச்சி, தம்பி, அம்மன் உங்க அப்பா அம்மாவை நீ பகைக்க வேண்டியதா இருக்கும். அம்மன் உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து உன்னை பாஸ்டர் பகைக்க வேண்டியதா இருக்கும். உன்னோட சபையில ஒன்னா பந்தியில் இருக்கிற சகோதர சகோதரிகளை பகைக்க வேண்டியதா இருக்கும். நீ பெலிஸ்திய தேசத்துக்குள்ள போனதுனால வாழ்க்கை முழுதும் ஒண்ணு பொய்யே நீ பேசி வாழ வேண்டியதா போச்சு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாக்கலாம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சு? உன் குடும்பத்தை பகைக்கணும். இனிமேல் உங்க அப்பா அம்மா மூஞ்சி நீ பார்க்க முடியாது, உன் அண்ணன் தம்பி மூஞ்சி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, உன் பாஸ்டருடைய முகத்தை பார்க்க முடியாது. எத்தனை விசுவாசிகள் சபையில தங்களுடைய சொந்த முடிவை எடுத்ததுனால சபைக்கு வர முடியாம வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கான், உண்டா இல்லையா? எல்லா சபைகளில் இருக்கிறதா நான் சொல்றேன். நானும் ஒரு சிறு சபையுடைய பாஸ்டரா சொல்றேன், தப்பான முடிவை மட்டும் லைஃப்ல எடுத்துட்டேன்னம்மா, நீ நிறைய பேர் என்ன செய்யணும்? உன் இனத்தை, உன் ஜனத்தை, உன் சகோதர சகோதரிகள் நீ பகைக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், அன்று கூட எத்தனை பேரோட பேசுறாரு உண்மையாகவே? பொய்யையே பேசி வாழ்ற வாழ்க்கை. இதுவரை உன்னை நேசிச்சு ஊட்டி வளர்த்து உன்னை காப்பாத்தி உயர்த்தி விட்ட உன்னை நேசிச்ச அத்தனை பேரை நீ என்ன செஞ்சிட்ட? தாவீது நீ பகைச்சிட்ட. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சுயநலமா தெரியலது இது? என்னது தாவீதுனுடைய சுயநலம்? உயிரை என்ன செய்யணும்? காப்பாத்தணுன்றதுக்காக அநேகருடைய உயிரை நீ கொண்டுகிட்டு இருக்க. உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக இப்போ உன் சொந்த ஜனத்தை கொள்றதுக்கு நீ என்ன செய்யணும்? போகணும். பிள்ளைகளே, இதுவா கிறிஸ்தவ வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை பணமா? கிறிஸ்தவ வாழ்க்கை உலகமா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஏங்க? உயிரா கிறிஸ்தவ வாழ்க்கை? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி போகிறதான உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை? அநேக விசுவாசிகளுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபைகளை பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்குது. ஏன்னா உலகத்துக்காக பணத்துக்காக எதையும் துச்சமாக எண்ணி தூர தூர எரிஞ்சிட்டு போறதுக்கு இன்னைக்கு விசுவாசிகள் வாலிப பிள்ளைங்க முன் வந்துட்டாங்க. ஈவன் பாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முன் வந்துட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் ஆவிக்குரிய சத்தியங்கள் அவ்வளவு தெளிவாய் அழகாக பேசக்கூடியவங்க இனிமேல் எல்லாம் உட்கார்ந்து இப்படி பரிசுத்தத்தை பத்தியும் பரலோகத்தை பத்தியும் பாஸ்டர் சொன்னார்ல, நித்திய ஜீவனை பற்றியும் இந்த மாதிரியெல்லாம் என்ன மாதிரிலாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா சர்ச்சைக்கு யார் வருவா? இந்த நாலு நாள் பிரசங்கத்தில் நீங்க என்ன கேட்டீங்க சொல்லுங்க? என்னத்தை பெருசா நான் பேசினேன்? பணத்தை பத்தி பேசினா? செழிப்பை பத்தி பேசினா? எதை பற்றி பேசல? தேவனுடைய திட்டத்தை பத்தி பேசணும். பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து பேசணும், வந்தவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வயசுல அம்மேன் ஸ்தோத்திரம், நான் இதை பேசும்போது என் நண்பர்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, அடே முட்டாளா இருக்கிற நீ, உனக்கு பிழைக்க தெரியல, இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது, மாத்து மாத்து, ஆண்டவர் உன்னை உயர்த்த போறாரு பிரசங்கம் பண்ணு, செழிக்க பண்ண போகிறார் பிரசங்கம் பண்ணு, உன்னை கோடீஸ்வரனா மாற்ற போறார் பிரசங்கம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு பெரிய வீட்டை கார தருவார்னு பிரசங்கம் பண்ணுன்னு. அம்மன் இன்னைக்கு அம்மன் எங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்துட்டு, 50-50 50-50 ஊழியர்கள் என்ன செஞ்சாங்க, அப்படியே மாறிட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி உலகத்தை பத்தி பேசக்கூடிய செய்திகளை கேட்பதற்கு ஜனங்கள் குவிறாங்க.
ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச சபை இன்னைக்கு 1000 பேர் இருக்கு கோயம்புத்தூர்ல. ரெண்டு வருஷம் தான் ஆச்சவன் வந்து ஆரம்பிச்சவனுக்கு கோயம்புத்தூருக்கு எந்த சம்பந்தமே இல்லை. எங்கப்பா சபையை ஆரம்பிச்சு 40 வருஷம் ஆகுது. இந்த ஆகஸ்ட் மாசம் வந்தா 40 இயர்ஸ், 40வது வருஷத்துல கால எடுத்து வைக்கிறோம், போராடுறோம், ஒவ்வொரு ஆத்துமாக்களை பெற்றெடுப்பதற்கு கற்ப வேதனை படுறோம். எங்கட திருச்சபையில் இருக்கக்கூடிய 90% ஜனங்கள் அத்தனை பேருமே புற ஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இருந்து பிறந்தவங்க இல்ல, 90% அத்தனை பேருமே புற ஜாதிகளாக இருந்து ஆண்டவரை அறியாத விக்கிரக ஆராதனையிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க எங்க திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம். ரெண்டு வருஷம் தான் ஆச்சு, ஆனா 1000 பேர் அவன் சர்ச்சில் இருக்கான். என்ன அவன் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்? பணத்தை பத்தி பேசுறான். அங்க சர்ச்சு போத்தீங்கன்னா இருட்டா ஆக்கிடுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா, எல்லாமே இருட்டா இருக்கும். இந்த இதெல்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பான். அங்க கொஞ்சம் புகை போகும், இங்க கொஞ்சம் புகை போகும், நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஒரே இசை கருவிகளா இருக்கும், பயங்கர சவுண்டா இருக்கும். வாலிபர்கள் தான் நிறைய அங்க போவாங்க. ஒரே டான்ஸா இருக்கும். அது அது சர்ச்சுன்னு சொல்ல முடியாது, அதை வந்து பப்னு சொல்லுவோம். அப்படிதான் இருக்கும். அப்படிதான் நிறைய பேர் மா. அப்போ பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, அப்போ இருட்டா பெயிண்ட் அடிச்சோம்னா சர்ச்சுக்கு ஆட்கள் நிறைய வருவாங்க அப்படின்னு எல்லாரும் எதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? பிளாக் பெயிண்ட் ஆரம்பி அடிச்சு ப்ளூ லைட்டை போட்டு கொஞ்சம் லேஸ் அங்கங்க புகைய என்ன செஞ்சா அப்படியே விட்டு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்குது, சர்ச்சுக்கு வரான். ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம். இங்க கூட வாலிப பிள்ளைகள் ஏதோ ஒரு 4-5 தான் நான் பாக்குறேன். மேபி கருப்பு பெயிண்ட் கிண்ட் அடிச்சா வந்துருவாங்களோ. புகைய கீழே போட்டு ரெண்டு டான்ஸ் ஆடி அங்கிருந்து இங்க குதிச்சு இங்கிருந்து அங்க கவனிங்க. பாக்குற உண்மை, இவங்க இவங்களுடைய எல்லா திட்டங்களும் வாய்க்குதே. நாம உட்காந்து பரிசுத்தத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம், உபதேசங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம், சத்தியத்தை. என்கிட்ட பாஸ்டர் சொல்றாங்க, இனிமேல டாக்டரின்ஸ் பேசாதீங்க பாஸ்டர், உபதேசங்களை பேசாதீங்கன்றாங்க என்கிட்ட. உபதேசங்களை பேச பேச சபை வளராது அப்படின்றான். என்ன நான் மாற்றிக்கொள்ளவே இல்லை, என்ன மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனா அவர்களை கொண்டு செய்யாததை கர்த்தர் என்னை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த திருச்சபையில கிருபாசனத்துல வந்து நின்று நான் பேச காரணம் என்ன தெரியுமா? ஆமென். ஒன்னு ஆண்டவருடைய கிருபை, ரெண்டாவது உபதேசத்தை மட்டுமே பேசுவேன் என்று எடுத்த நான் தீர்மானம். எனக்கு தெரியும் என்ன இங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா அது என்னுடைய வார்த்தைக்காக தான், என் மேல அந்த கிருபை. ஆனா நீங்க ஆமென், நீங்க அங்க வந்து பாருங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் லைட்ஸும் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், பெலிஸ்திய தேசத்தை போல. ஆனால் நீ கர்த்தரை மறுதலித்து விடுவாய், நீ கர்த்தருடைய வசனத்தை மறுதலிச்சிருவ, உபதேசங்களை மறுதலிச்சிருவ, பரிசுத்தத்தை மறுதலிச்சிருவ. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் வரும், ஒரு நாள் என்ன வந்து தொலைஞ்சிருச்சு. இப்பவே சினிமா பாடல்களை ஊழியர்கள் மேடையிலிருந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம். பிரசங்கத்து நடுவில் என்ன பாடல் பாடுறான்? சினிமா பாட்டு பாடுறான். என்ன தெரியுமா இவங்கெல்லாம் என்னன்னா, வளரணும்னா இன்னைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்தை பிடிக்கணும்னா என்ன பாடணும், அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை என்ன செய்யணும், பாடணும்னு சொல்லி மாற்றி விட்டார்கள். இவர்கள் பெலிஸ்தீனுடைய எல்லைக்கு போயிட்டாங்க. அவன் நினைக்கிறான் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்றான், ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவன் பொய் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், விசுவாசிகளை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நமக்கு அப்படிப்பட்ட ஊழியமும் தேவையில்லை, வாழ்க்கையும் தேவையில்லை. செத்தாலும் பரவாயில்ல, இப்படி உபதேசத்தை பிரசங்கிக்கிறதுனால ஒருவனை நம்மளை கூப்பிடலானாலும் பரவாயில்ல, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். தாவீதை ஆமே நடத்தினவர் நம்மையும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு? சிக்கலாக்குல போய் மாட்டிட்டான். பொய் சொல்லிய வாழ்ற தன் சொந்த ஜனங்களை பகைக்க வேண்டிய ஒரு நிலை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை சொல்ற வாலிப பிள்ளை நல்லா கவனிங்க. நீ ஒரு தடவை லைஃப்ல தைரியமா ஒரு முடிவு எடுத்துக்க ஆரம்பிச்சேன்னா நீ பழகி போயிருவேன். கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டம். சிலர் சாட்சி சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்னுடைய பின்னணி என்னுடைய வளர்ந்து வந்த அம்மன் சாட்சின்னா, பழைய வாழ்க்கையில் நான் பெரிய ஒரு குடிகாரனா இருந்தேன், நான் பெரிய ஒரு கொள்ளக்காரனா இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் பெரிய சாட்சின்னு என்ன சொல்லுவாரு, பெரிய குடிகாரராக இருந்தார் என்ன செஞ்சார், ரட்சிக்கப்பட்டார். இவர் பெரிய பூசாரியா இருந்தார், ரட்சிக்கப்பட்டார். அதை சாட்சி உண்மைதான், தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார், அதை சாட்சின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டோட கிருபையினால
என் தகப்பன் ஒரு நல்ல ஆவிக்குரிய போதகர், என் தாய் நல்ல ஜெபிக்கிறவங்க, அவங்களுக்கு பிறந்த அம்பன் ஸ்தோத்திரம். ஒரே ஒரு பையன் என் வாழ்நாள் முழுவதும், அஃப்கோர்ஸ் நான் ரசிக்கப்பட வேண்டியதாக இருந்தது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எந்தவித கெட்ட பழக்கங்களுக்கும் ஆளாகாமல் கடைசி வரைக்கும் கர்த்தர் என்னை காத்து கொண்டார். எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு பெரிய சாட்சி. நான் விழுந்தெல்லாம் என்ன செய்யலை, எந்திரிக்கல. 18 வயசில் என் ஊழியத்தை ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்காக நான் விழாம ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இதுதான் எனக்கு பெரிய சாட்சி. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, ஒரு பாவத்தில் நீ விழுந்து எந்திரிச்சேனா, ஒரு தப்ப நீ செய்ய துணிகரம் கொண்டேனா, திரும்ப என்னைக்காகிலும் ஒரு நாள் அதே போல ஒரு தவறை செய்வதற்கான தைரியம் உனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் சிக்லாக்கினுடைய அனுபவம் வரைக்கும் தாவீது பெரிய தப்பு செய்யல, பண்ணல. அவன் லைஃப்ல எடுத்த மிகப்பெரிய தவறு, முதல் தவறு, அவன் செய்த மிகப்பெரிய டெசிஷன், தவறான டெசிஷன் சிக்லாக் தான். ஆனா சிக்லாக்கு அப்புறம் இந்த ஒரு அனுபவம் ஒரு விஷயத்துல மாட்டிட்டு தப்பிச்சான். தப்பிச்சான் அது வேற, சிக்லாக்ல இருந்து தப்பிச்சான், தப்பிச்சான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு தப்பிச்சுட்டேன் அப்படின்னு ஒன்ன திரும்ப நான் மாட்டினாலும் என்ன செய்வேன், தப்பிச்சுக்க வேண்ட ஒரு துணிகரம் நம்ம எல்லாருக்கும் வரும். ஆண்டவர் மன்னிக்கிறவர் இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த மன்னிப்பு நமக்கு சாதகமா. ஒரு விஷயத்தில் நீ விழுந்தானா திரும்ப அதை விழக்கூடாது. ஆனா நீ விழுந்துட்டேன், நீ இந்த கடன் வாங்குறவன பாருங்க, நீங்க என்னமோ கடனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கடன் வாங்குறவனை பாருங்க, கடன் வாங்குகிறது என்பது ஒரு ஹாபிட்டா மாறும். கூச்சமே இல்லாம வாங்குவான். நீ பாத்துருக்கீங்களா, கூச்சமே இல்லாமல் வாங்குவான். முதல் முதல் கடன் வாங்கும்போது தயங்கமா இருக்கும், ரெண்டாவது தடவை வாங்கும்போது என்னவா இருக்கும், தயங்கமா இருக்கும். ஆனா மூணாவதுல இருந்து ஆரம்பிச்சனா தயங்காம வாங்குவான். அவன் கடன் வாங்குறது அவனுக்கு பெரிய மேட்டரே கிடையாது. டக்குன்னு ஒரு தேவையா போன் பண்ணி, சார் ஒரு 100 ரூபா தேவைப்படுது, கை மாத்தா கொடுங்க, நாளைக்கு கொடுத்துறேன். ரொம்ப சிம்பிளான செஞ்சிடும், முடிச்சுக்குவான். தாவீது சிக்லாக்கு ஒரு முறை போயிட்டு வந்ததனுடைய துணிகரம் தான் பச்சை பால்ட்ட வேசித்தனம் பண்ண துணிகரம். புரியுதா, அன்னைக்கு ஒரு நாள் விழுந்து எந்திரிச்சே, இப்ப பச்சை பாட்ட துணிகரமா அவன் பாவம் செய்வதற்கு இன்னொரு காரணம், ஏற்கனவே பாவம் செய்த பழக்கம், அந்த அனுபவம், தப்பிச்சிட்டோன்ற அந்த துணிகரம் திரும்ப. அதனாலதான் சொல்றேன், போகவே கூடாது அந்த பக்கம், அந்த பக்கம் போகவே கூடாது. வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். நீ தொட்டு கூட பார்க்க வேண்டாம், தடவி கூட பார்க்க வேண்டாம், அது பக்கமே அந்த வாசனையும் உனக்கு வேண்டாம். நீ ஒரு தடவை பழகிட்டனா திரும்ப போவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாவீது திரும்ப போனா, அண்ணங்களோடு பேசுறாரா, ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமொழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை தாவீது சவுலுக்கு பயந்து சிக்லாக்கு போனது அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு தான் அவனுக்கு அங்கே போனது ஒரு ப்ரமோஷனை கொடுத்துருக்கலாம். ஆகிஸ்ட் நீ தான் என்னுடைய படைத்தளபதின்றான், ப்ரமோஷனை கூட கொடுத்துருக்கலாம். அது கொஞ்ச நாளைக்கு தான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அது நிரந்தரமானது அல்ல. சத்தமாக சொல்லுங்க, நிரந்தரமானது. அதனால கஷ்டப்பட்டாலும் எங்கே இருப்போம், இங்கேயே என்ன செய்வோம், சுத்தி 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 என்ன செய்வோம், வருவோம். ஏற்ற காலத்தில் நம்மளை கத்தர் காப்பாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கவனிங்க, நீ முடிக்கல ஸ்தோத்திரம். எங்கள் சர்ச்சில் வாட்ச் இங்கே இருக்காது, அங்கே பின்னாடி இருக்கும், நீங்கள் யாருமே பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. எங்க சர்ச்சில் எல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு அல்லது ஆராதனைக்கு ஆரம்பிக்கத்தான் நேரம் உண்டு, எவ்வளோ முடிக்க நேரம் கிடையாது. நீங்க என் மனைவி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கா, கிளம்பும் போது அவ ஆரம்பிச்சா, எத்தனை மணி, 10:30 ஆரம்பிச்சா, இதுவரைக்கும் முடிச்சிருப்பாளன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு என் மனைவியுடைய செய்தியினுடைய தலைப்பு காட்லி பேரண்ட், தெய்வீக பெற்றோர் அப்படின்ற தலைப்பில் பேசுகிறான். இப்போ இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தா முடிச்சிருக்கு, போயிட்டே இருக்கும், நேரமெல்லாம் இருக்காது. ஏன்னா வாட்சை நாங்கள் இங்கே வைக்க மாட்டோம், எங்கே போவோம், பின்னாடி வச்சுருவோம். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படவே பயப்படாது, நீ 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். ஏன்னா முழுமையாக கொடுக்கணும், அறகுறையாக நிறுத்த முடியாது. இங்கே தாவீது சிக்லாக்கில் மாட்டிட்டான். ஆண்டவர் பார்த்துக்கிட்ட, நீ என்னன்னாலும் செய், வசமா ஒரு நாள் ஒன்று என்ன செய்வேன், ஏன் உன் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் இருந்துச்சுன்னா, தேவனுடைய அழைப்பு இருந்துச்சுன்னா, சிக்லாக்கில் ரொம்ப நாள் ஆண்டவர் உட்கார விடவே மாட்டார், தூக்குவார் ஆண்டர் இருந்து. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம்.
நீ அங்கே செட்டில் ஆகல நினைக்கிறேன், அதுவே உனக்கு பாதுகாப்பான இடம் நினைக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் அங்க உட்கார விட மாட்டார். ஆண்டவர் தாவி அங்க இருந்து என்ன செய்வாரு? தூக்குவாரு. என்ன நடந்தது? ஒரு நாள் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வந்து பார்த்தா, படிச்சிருப்பீங்க, தாவீதோட மனைவி அவனோடு கூட இருக்கக்கூடிய 600 பேர் பராக்கிரமசாலுடைய மனைவி பிள்ளைகளை 50 பேரை சத்துரு என்ன செஞ்சிட்டான், கொண்டு போயிட்டான். இவங்க இருந்த சிக்லாக் பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டு இவனுடைய பொருட்கள் எல்லாம் சாம்பலாய் கிடக்குது. எல்லாத்தையும் இழந்து உட்காந்துருக்கான். உட்காந்து எல்லாரும் ஒப்பாரி வச்சு தங்கள் பலன் இல்லாமல் போக மாட்டேன்னு செஞ்சாங்க, அழுதாங்க. இந்த நேரத்தில் நடந்து சொல்றாங்க, அவனிங்க தாவீதோடு கூட இருந்த அவன் நேசித்த பராக்கிரமசாலிகள் 50 பேர் எதை எடுத்துக்கிட்டாங்க, கற்களை எடுத்துக்கொண்டு தனி ஒருவனாய் நிற்கப்பட்டிருக்கிற தாவீதை கொல்றதுக்கு என்ன ஆயிட்டாங்க, ரெடி ஆயிட்டான். போச்சா? இப்ப சவுலின் கையில செத்துருக்கலாமே. யார் கையில செத்துருக்கலாம்? சவுலே கையிலேயே செத்துருக்கலாம்ல. நீ எங்க போனாலும் அவன் உனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்ததா உன்னை தொடரத்தான் போகுது. உரையில சொல்லுங்க பாக்கலாம், உன்னை கத்தர் காக்காவிட்டால் யாரும் காக்க முடியாது. அதனால இங்க சாகிறதுக்கு எங்க செத்துருக்கலாம் நீ? ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம், இஸ்ரேலே இருந்திருக்கலாமே. அங்காயாவது சவுல் ஒருத்தன், இங்க எத்தனை பேரு? 600 பேர். ஒரு ஆமன் சொல்லுங்க பாக்கலாம். எல்லாரும் கள்ள தூக்கிட்டு நிக்கிறாங்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா டே, உன்னாலதான் என்ன செஞ்சிச்சு, இன்னைக்கு நாங்களும் எங்க மனைவிகளை இழந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நின்று கொண்டிருக்கிறோம் என்று எல்லாரும் தாவீதுக்கு விரோதமா நிக்கிறாங்க. அழகான ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். நல்லா கவனிங்க என் அன்பு தம்பி தங்கச்சி, என் அன்பு சகோதரி சகோதரியே, என்னுடைய பாவம் என்றைக்காகிலும் ஒரு நாள் என்னை தனியாக நிற்க வைக்கும். நான் சொன்னது திரும்ப எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம், என்னுடைய பாவம் சொல்லுங்களேன், என்னுடைய பாவம் என்னைக்கு என்றைக்காகில ஒரு நாள் என்ன தனியா நிக்க வைக்கும். வேண்டாம், உன்னுடைய சுய ஆலோசனை, நீ எடுக்கிற தீர்மானம், ஒரு நாள் நீ தனியா வந்து நிற்ப. எல்லாரும் உன் குடும்பத்தார் முதற்கொண்டு கள்ள தூக்கி நிற்பாங்க. நீ அன்னைக்கு சிக்லாக்குள்ள போன போது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கல்ல, அன்னைக்கு உன்னோட கூட விழா கொண்டாடினாங்கல்ல, ஆனா இன்னைக்கு என்ன செய்வாங்க? எல்லாரும் கள்ள தூக்கிட்டு நிற்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. இந்த தற்காலிக பிரச்சனையிலிருந்து, சவுலுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னு நீ நினைக்கிற, அப்படிதான் நினைச்சான் தாவீது. சவுல் தேடுறத நிறுத்தினோடனே விடுதலை விடுதலை நினைச்சிருப்பான் யாரு? தாவீது. ஆனா அவன் விடுதலை நினைச்சது அவனுக்கு விடுதலை இல்லை, உண்மையாகவே அவன் போய் ஒரு சிறையில மாட்டிக்கொண்டான் என்பதுதான் தெரிஞ்சிச்சு. இட் வாஸ் நாட் எ ட்ரூ டெலிவரன்ஸ், இட் வாஸ் எ பிரிசன். தற்காலிகமாக விடுதலை நினைச்சான், ஆனா விடுதலை இல்லை, அது என்னது? சிறை. மாட்டிட்ட, தப்பிக்கவே முடியாது. ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்களா ஒரு அலையிலயா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது, நான் நேசிச்சவங்களை நான் என்ன செஞ்சிட்டேன், காயப்படுத்திட்டேன். எங்க அப்பா அம்மாவை காயப்படுத்திட்டேன், எங்க அண்ணன் தம்பியை காயப்படுத்திட்டேன், எங்க சர்ச் பாஸ்டரை காயப்படுத்திட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரியுது, நான் அநேகரை என் வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு காயப்படுத்தி விட்டது, நல்ல உறவுகளை இழந்துட்டேன்னு. ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம், சவுலின் கையிலிருந்து தப்பிச்சிட்டேன்னு நான் நினைச்ச சந்தோஷம் எனக்கு என்னவா மாத்துச்சுன்னா, ஐயோ மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன் என்கிற குற்ற மனசாட்சி என் உள்ளத்தை தத்துச்சு. இப்ப தாவீதின் உடல்ல உள்ளத்தில் இருக்கிறது என்னது? குற்ற மனசாட்சி. சந்தோஷம் எங்க போச்சு? இவன் சுய ஆலோசனை எடுத்த முடிவில் உனக்கு கிடைச்ச சந்தோஷம் என்ன போச்சு? வேணா மாறுச்சு. ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம், சத்தமா ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம். இதெல்லாம் ஆண்டவங்களோட பேசுறாரா? அருமையான பிரின்சிபல்ஸ், லெசன்ஸ், லைஃப் லெசன்ஸ். இன்னைக்கு கேட்டு ஆமேன் போட்டு மட்டும் தயவு செய்து போயிடாதீங்க, வாழ்க்கைக்கு இதை கொண்டு வாங்க, அப்ளை பண்ணுங்க. எப்பவுமே சர்ச்சுக்கு வரும்போது ஒரு டைரியை கொண்டு வாங்க, உட்காந்து எழுதுங்க, பிரசங்கியார் சொல்லுகிற வா சத்தியங்களை எழுதுங்க. ஏன்னா நம்ம ஒன்றும் மெமரி கார்டில் மனசில் வச்சுக்கிறதுக்கு எல்லாம் மறந்துடுவோம். இல்லை எழுதி வச்சு உட்காந்து என்ன செய்யுங்க, தயவு செய்து இதை அப்படியே. சி ஆரம்பத்தில் சிக்லாக்கு அவனுக்கு அழகாக தோன்றுச்சு. ஆரம்பத்தில் அழகாய் தோன்றுகிறதெல்லாம் பின்னாடி அசிங்கமாகும். தம்பி இப்ப பாக்குறதுக்கு அந்த பொண்ணு அழகாத்தான் இருப்பா, ஒரு நாள் அது பேயா மாறும் பொழுது உனக்கு தெரியும். தலையை விரிச்சு போட்டு ஆடுவான். சிக்லாக் முதல்ல என்னவா இருந்துச்சு? சவுல் துரத்தும் பொழுது இது மனாந்தரமா தெரிஞ்சிச்சு. சிக்லாக் பாதுகாப்பாய் அழகாக தெரிஞ்சது. ஆனால் இன்றைக்கு சுட்டரிக்கப்பட்டு சாம்பலா கிடக்கும் பொழுது அதே சிக்லாக் உனக்கு என்னவா தெரியுது? அசிங்கமா தெரியுது. ஒரு அல்லையில சொல்லுங்க பாக்கலாம், எத்தனை பேர் சிக்லாக்ல மாட்டிருக்கீங்க எனக்கு தெரியல. நான் கத்துறவங்களோட பேசுகிறேன். மேபி இந்த காலவெளியில் ரெண்டு வகையான ஜனங்கள் இருக்கலாம். ஒன்று, முடிவை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, ஆண்டவர் பேசி தடுத்துட்டார்.
ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஒரு தவறான முடிவை, ஒரு தவறான டெசிஷனை, இந்த பிரச்சனையிலிருந்து இதுதான் யோசிச்சு காலையில் வந்தால் இன்னைக்கு பாஸ்டர் போய் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அந்த நம்ம என்ன செய்வோம், அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு தீர்மானத்தை எடுத்து வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கலாம் வேண்டாம், ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டேன். தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துக்கோங்க. இல்லை பாஸ்டர், இந்த பிரசங்கத்தை முதல்ல கேட்டிருந்தான் பரவாயில்ல, நான் மாட்டிட்டேன், இப்போ சிக்லாக்குள்ளதான் இருக்கிறேன், பொய் சொல்லி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நடிச்சுக்கிட்டு தான் வாழ்கிறேன். அம்மே, சர்ச்சுக்கு வர்ற ஆள் வேற, சர்ச்சுக்கு வெளியில் பார்க்குற ஆள் வேற, என் முகத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி அல்ல, என் வாழ்க்கை பின்னாடி பொய்யும் புரட்டுமா தான் இருக்குது, நான் மாட்டிட்டேன், வெளியில் வர்றதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல, இப்போ என் கூட இருக்கிறவங்கெல்லாம் கல்லை தூக்கிட்டு நிற்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலண்ணா. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், வேற வழியே இல்லை. 7 வருஷம் காப்பாற்றின ஆண்டவர் தான் உங்களை இப்ப காப்பாற்றணும், அவர் தான் உங்களை காப்பாற்றணும், அவர் தான் உங்களை காப்பாற்றணும், அவர் தான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கணும். அப்ப தாவீது என்ன செஞ்சா, ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்தில் செஞ்சா விழுந்து ஆண்டவர்கிட்ட கதற, ஆண்டவரே திரும்ப நான் அதை பிடித்துக் கொள்வேனா அப்படின்னு கேட்கிற ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட திரும்பி போய் விழுறான், நீங்க தான் வேற வழி இல்லை. ஆண்டவர் கவனிங்க, ஆண்டவர் தாவீதுட்டு என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்க, ஆண்டவர் தாவீது என்ன சொல்லிருக்கணும், என்னை விட்டுட்டு ஓடணும்ல, அனுபவிடா, உனக்கு இதெல்லாம் தேவைதான் சொல்லிருக்கணுமா இல்லையா? நானா இருந்தா அப்படிதான் சொல்லுவேன் இல்லையா? விசுவாசிக்க தப்பு செஞ்சுட்டு போயிட்டு எப்படி திரும்ப வரும், நாங்க பாஸ்டர்ஸ் தானே, எங்களுக்கு தெரியும், இது தப்பு பண்ணிட்டு வேற எங்கதான் ஓடியாரோம், சிக்கல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பாஸ்டர் எங்களை மன்னிச்சிருங்க பாஸ்டர்னு வரும்போது என்ன சொல்லுவோம், தெரியும் எனக்கு முன்னாடியே தெரியும், நீங்க தான் வருவேன்னு தெரியும் அப்படின்னு நம்ம எப்படியும் சொல்லிடுவோம், நம்ம வாய் சும்மா இருக்காது. நீ செஞ்ச தவறுக்கு நீ இந்த தண்டனை அனுபவிக்கிற, அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு ஆண்டவர் அவனை குற்றப்படுத்தினாரா? குற்றப்படுத்தல. மாறாக ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் அதை தொடரட்டுமா, பின்பிடி பிடிப்பேனான்னு ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், நீ போ, நீ பிடித்துக் கொள்வாயின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறார், இரக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் எழும்பின், கொஞ்ச நேரம் இந்த ஜெபத்துல நம்ம நேரத்தை செலவு பண்ண போறோம். எழும்பின யாரெல்லாம் சிக்லாக்கில் மாட்டிருக்கிறீங்க, கடன் என்கிற சிக்லாக், ஏதோ ஒரு உறவு என்கிற ஏதோ ஒரு சிக்லாக், ஏதோ ஒண்ணுல நீங்க மாட்டிட்டீங்க, அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, என்னால் வெளியே வர முடியாத அளவுக்கு நல்லா சிக்கிட்டேன் பாஸ்டர், ஆண்டவர் என்ன விடுதலையாக்குவார், நான் நிச்சயமாக விடுதலையாக்குவார், நிச்சயமாக விடுதலையாக்குவார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார், பார்வோனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கினவர், பாபிலோனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கினார், அசீருடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கினவர், தாவீதை விடுதலையாக்கின, உங்களை விடுதலையாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். முதல்ல கவனிங்க, என்ன செய்யணும் தெரியுமா, என்னை மன்னிங்க ஆண்டவர்னு கேட்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், உங்க ஆலோசனையை நான் கேட்காம போயிட்டேன், அவசரப்பட்டுட்டேன், மனுஷனுடைய ஆலோசனைகளை நான் நம்பிட்டேன், நீங்க நான் மாட்டிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. பிரதர், எத்தனை பேர் மாட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஒரு நிமிஷம் எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க, உண்மை கண்ணை திறந்து பாருங்க, இது கர்த்தருடைய ஆவியான உலாவுகிற நேரம், இவ்வளவு நேரம் நம்ம பேசணும், இப்ப நம்ம ஜெபிக்க போறோம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். ஏதாவது விதத்தில் நான் சிக்கி இருக்கிறேன், இதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல, தலைக்கு மேலே இந்த பிரச்சனை போயிடுச்சு, ஆமென் ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கவங்க யாராக இருக்கீங்களா, அப்படின்னு யாராக இருக்கீங்களா, ஏதாவது ஒரு சிக்கலில் நீங்கள் இருக்கிறீங்க, ஹாலலூயா, ஏதாவது ஒன்றில் மாட்டிருக்கீங்க, வெக்கப்படவே வேண்டாம், ஆமென் ஸ்தோத்திரம், வெக்கப்பட்ட வேலைக்காகாது, நான் சொல்கிறேன் ஹாலலூயா, அவர்களுக்கு மட்டும்தான் நான் ஜெபிக்க போகிறேன், யாருக்காக சிக்கலில் இருக்கிறாங்க, சிக்லாக்கில் மாட்டியிருக்கிறாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு பில்லி சூனிய வல்லமையாக இருக்கலாம், ஒரு பலவீனமாக இருக்கலாம், ஒரு கடனாக இருக்கலாம், ஆமென் அல்லது உறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றில் மாட்டிட்டேன், அதை விட்டு என்னால் வெளியில் வர முடியலன்றவங்க மட்டும், மற்றவங்கெல்லாம் கண்ணை மூடுங்க, அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க, நான் ஜெபிக்க போகிறேன், தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா, வெக்கப்படாதீங்கம்மா,
பயப்படாதீங்க. தேவன் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். தேவன் உன்னோட பேசிட்டு இருக்கார். தேவன் தான் உன்னோட பேசி கொண்டிருக்கார். பின்னாடி வெளியில இருக்கிறவங்க யாரா அந்த கைகளை உயர்த்துங்க. சரி, கையை கீழே போடுங்க, பரவாயில்ல, உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து கத்தரை துதிங்க பார்க்கலாம். ராடா மா ஷாக்கா ராபா, உன்னை விடுதலையாக்குகிற வல்லமை இந்த இடத்துல வந்திருக்கிறது. பிரதர் கைகளை உயர்த்தின அன்பு சிஸ்டர் பிரதர், ஒரு விஷயம் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அவசரப்பட்டுட்டேன்ப்பா, நான் அவசரப்பட்டுட்டேன் ஆண்டவரே, நான் யோசிக்காம போயிட்டேன் ஆண்டவரே, கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னா ஆமே நான் நீக்கு இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டேனே ஆண்டவரே, நான் ஜெபிக்காமல் போயிட்டேனே, தேவனுடைய ஆலோசனையை கேட்காம போயிட்டேனே, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்திருந்தேன்னா நான் சிக்கியிருக்க மாட்டேனேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. தங்கச்சி, அம்மன் அம்மன் அம்மன், உன் கெரியர்ல கூட நீ தவறான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். ஈவன் உன் படிப்பு விஷயத்துல கூட நீ தவறான ஒரு சாய்ஸை நீ எடுத்திருக்கலாம். உன் வாழ்க்கை துணையை தேடுறதுல கூட நீ தவறான ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். என் தேவனால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். குடிகார கணவனை ரட்சிக்க முடியும். தேவன் ஆமென் உன் சிக்கலாக்க மாற்ற முடியும். உனக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்க முடியும். அவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். தயவுசெய்து சகோதரர்களா, கைகளை கட்ட வேண்டாம், கைகளை கட்டி கொண்டிருக்க வேண்டாம், கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே அசைவாடுங்க, எங்கள் நடுவில் அசைவாடுங்க, எங்கள் நடுவில் அசைவாடுங்க. ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடினவர் ஆமென், ஆழத்தில் இருள் இருந்ததே ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய ஆழங்களிலே வாழ்க்கையில இருள் ஆமென், அர்த்தமற்ற காரியங்கள் ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, குழப்பமான காரியங்கள், இதிலிருந்து வெளியே வருவேனா, இதிலிருந்து தப்பிப்பேனா, இந்த பிரச்சனை விட்டு நான் வெளியில வருவேனா என்கிற அந்த இருள்ல சிக்கி கொண்டிருக்கிறவள் மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. அவருடைய குடும்பத்தினுடைய ஒழுங்கின்மையின் மேல, அவருடைய வாழ்க்கையினுடைய ஒழுங்கின்மையின் மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. ஆவியானவர் அசைவாடுகிறார், ஆவியானவர் அசைவாடுகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சிக்கலாக்க விட்டு வெளியே கொண்டு வாங்க, என்னை சிக்கலாக்க விட்டு வெளியே கொண்டு வாங்க, நான் வெளியே வர்ற ஆண்டவரே, என்னை மன்னியோ, இந்த பெலிஸ்தீனத்திலிருந்து என்னை தப்புவியோ, இந்த பெரிசு தேசத்திலிருந்து என்னை தப்புவியோ, என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, நான் திரும்ப உங்க சமூகத்துக்கு வருகிறேன், திரும்ப உங்க பிரசன்னத்துக்கு வருகிறேன் தேவனே, திரும்ப உம்முடைய சமூகத்துக்கு வருகிற ஆண்டவரே, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், செத்தாலும் உம்மோடுதான், உங்க சமூகம் தான் எனக்கு எல்லா ஆண்டவரே, உம்முடைய பாதத்துக்கு நான் வந்து விடுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சில சிக்கலாக்குகளை கர்த்தர் உடைக்கிறார், சில சங்கிலிகளை கர்த்தர் உடைக்கிறார், சில சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது. கமான் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. இனிமேல் நீ பொய் சொல்லி வாழ வேண்டியவில்லை சகோதரனே, அம்மே நீ ஏமாத்தி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரனே, இனிமேல் நீ ஒளிந்து ஒளிந்து பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சிக்கலாக்கை உடைக்கும்படி இறங்கி வந்திருக்கிறாரு, கர்த்தருடைய சிக்கலாக்கை உடைக்கும்படி இறங்கி வந்திருக்கிறாரு, கர்த்தருடைய சிக்கலாக்கை உடைக்கும்படி இறங்கி வந்திருக்கிறாரு. எல்லாரும் ஜெபம்னுங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமாய் ஆவியில் நிரம்பி ஹாலேலூயா கைகளை அம்மே தட்டி அம்மே அந்நிய பாஷையில் பேசி சொல்லுங்க, வாயை திறந்து நான் சிக்கலாக்க விட்டு வெளியே வர்றேன், நான் சிக்கலாக்க விட்டு வெளியே வருகிறேன், சிக்கலாக்க விட்டு வெளியே வருகிறேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, ஹல்லேலூயா. முதல்ல கடன் என்கிற சிக்கலாக்க உடைக்கிறோம், கடன் என்கிற சிக்கலாக்க உடைக்கிறோம். அது எத்தனை லட்சமா இருந்தாலும், எத்தனை கோடியா இருந்தாலும், இப்பொழுதே 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 இயேசுவின் நாமத்தினால அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை நான் முறிக்கிறேன், முறிக்கிற முறிக்கிற. நீயோ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா என்று நம்முடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறதே, நாங்கள் ராஜாவினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தும்படி எங்கள் குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறீரே. யாரெல்லாம் இந்த காலவெளியில கடன் லோன் ஆமென் குழுக்கள் என்று சொல்லி சிக்கலாக்கில் மாட்டி இருக்கிறார்களோ, அந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்படுவதாக. உற்சாகமா உற்சாகமா கைகளை தட்டி கடல்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே சிக்கலாக்க விட்டு வெளியே வருகிறேன், இனிமேல் அந்த முடிவை நான் எடுக்க மாட்டேன், இனிமேல் அந்த ஆலோசனை நான் செய்ய மாட்டேன், இனிமேல் அந்த தீர்மானத்துக்கு நான் போக மாட்டேன், தவறாக நான் செய்த இந்த தவறிலிருந்து ஆண்டவரே, யோசிக்காமல் செய்த அந்த தவறிலிருந்து என்னை நீர் விடுதலை செய்யாம். ஓ ஹல்லேலூயா
Shama Raga Baga Raga Laga Dana Garaga Laga Danama Ratama Shaka Laba Vidala 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 Ipurde Vidala Amen Pavam in Grasikla Kler the Vidala Pavo Pavo Amen of the Vidamudilla and Asut at the Vidamudilla and the Abbas at the Vidamudilla Hallelujah Amen Amen Mobile phone of Vidilava Esumi Namatanala Ni Parka Kudi Abbas at the Vidilava Yaralan Abbas at the and the Itchela Sikir Karago இன்றைக்கு கர்த்தர் அந்த சிக்கலாக்கள் உன்னை விடுதலை செய்கிறார். வெளியே வா வெளியவா சினிமால இருந்து வெளியவா அமேன் 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 இயேசுவின் நாமத்தினால அசுத்தத்தை விட்டு வெளியவா. எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில், ஃபேஸ்புக் நல்லா தான் இருக்கும், எல்லாமே ஆபாசமா எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு நாள் நீ எல்லாத்தையும் இழந்து போய் உட்கார்ந்துருப்ப, உன் குடும்பத்தை இழந்துருவ. வேண்டாம், வியாதி என்கிற சிக்கலாக்க கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. வியாதி என்கிற சிக்கலாக்க, வியாதி என்கிற சிக்கலாக்க, தவறு செஞ்சதுனால, ஆமென் பாவம் செஞ்சதுனால, ஏதோ ஒரு வியாதியினால மாட்டி இருக்கிற என் அன்பு சகோதரன, என் அன்பு சகோதரிய, இப்பொழுது நீர் விடுதலை செய்வீராக. கைகளை தட்டி ஆமென் ஆமென் வியாதியோடு இருக்கிறவங்க கர்த்தர் கொடுக்கிற விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. வியாதி என்கிற சிக்கலாக்கள் விடுதலை. மனதுல மைண்ட்ல இருக்கிற சிக்கலாக்குகள், தீமையான யோசனைகள், மன குழப்பங்கள், மன நோய்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினால. கையை தட்டி நிறைய பேருடைய மைண்ட பிசாசு தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான். ஆமென் ஆமென் ஆமென். நிறைய பேர் தன்னுடைய மைண்ட, தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய யோசனைகளை பிசாசுக்கு விட்டு கொடுத்துருக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினால. தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எண்ணங்களை கிறிஸ்துவுக்குள்ள சிறைப்படுத்துகிறோம். அவிசுவாசமான எண்ணங்கள், அவிசுவாசமான சிந்தனைகள், எரிச்சலின் சிந்தனைகள், பொறாமையின் சிந்தனைகள், இந்த அடிமைத்தனத்தின் முகங்கள் முறிக்கப்படுவதாக. கையை தட்டி ஆவில நிரம்பி விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினால. ஓ ஹல்லேலூயா. சிக்கலாக், உன்னுடைய சிக்கலாக் என்னது? வெளியவா, அதை விட்டு வெளியே வந்துரு. இன்னைக்கே ரட்சணினால், இன்றைக்கே அனுக்கிரக காலம். கர்த்தர் உனக்குன்னு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் உனக்குன்னு ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய வாழ்க்கை உனக்காக வச்சிருக்கிறாரு. கஷ்டப்பட்டாலும், வியாகுலப்பட்டாலும், வேதனைப்பட்டாலும், கண்ணீர் வடிச்சாலும், இஸ்ரேலிலே இருந்துருங்க, தேவனுடைய சிறகுக்குள்ள இருந்துருங்க, தேவனுடைய மறைவிலே இருந்துருங்க. வேண்டாம் வேண்டாம், தவறான முடிவை வாழ்க்கையில் எடுத்து போய் மாட்டிக்காதீங்க. உன் எதிர்காலம் கர்த்தர் கையில் இருக்கு. அவன் வாழ்க்கை ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. நீ உன் வாழ்க்கையை நீ சூஸ் பண்ணாத, உன் வாழ்க்கை நீ தேர்ந்தெடுக்காத. உனக்கு நல்லதுன்னு தெரியறது தேவனுக்கு தீமையானதா இருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் நன்மையானது உனக்காக வச்சிருக்கிறாரு. காத்துருங்க. ஆண்டவர் நீங்க சொல்ற வார்த்தை வெயிட் பண்ணு. சவுல் துரத்துறானா, காப்பாத்துற, வெயிட் பண்ணு. பசிக்குதா, வெயிட் பண்ணு. தேவைகள் நிறைய இருக்கா, வெயிட் பண்ணு. ஆண்டவரோடு பேசினார்னா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம், ஆண்டவரே, என்னை இந்த சிக்கலாக்கிலிருந்து விடுதலை ஆக்கினதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. வாழ்க்கையில் தவறான முடிவுகளை, சுய ஆலோசனை நம்பி போய் நான் மாட்டிக்கொண்டதிலிருந்து என்னை விடுதலையாக்க எனக்கு உதவி செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, ஊழியக்காரனாகி நான் உம்முடைய நாமத்தினால என்னுடைய சங்கிலிகளை அறுக்கிறேன், அறுக்கிறேன், அறுத்து போடுறேன். விடுதலை ஆகட்டும். அடுத்த முறை ஆலயத்துக்கு வரும்பொழுது சந்தோஷத்தோடு வரட்டும். அந்த பாரங்கள் நீங்கட்டும். ஆண்டவரனை விடுதலையாக்கி விட்டார். திரும்ப நான் தாவீதை போல ராஜாவாகவேன் என்கிற நம்பிக்கையோடு பிள்ளைகள் வீடுகளுக்கு கடந்து சொல்லட்டும்.
எல்லா மகிமும் மக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வண்ணமாக ஆசீர்வாத ஜபம் ஜாக்சன் அவர்கள் பாவோடு ஊழியக்கார் ஜபம் பண்ணுவார். ஜபிப்போம். கருவுள்ள பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வருஷத்திலும் கர்த்தர் சபையை நேசித்து, இந்த தேசத்தை நேசித்து, விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி தந்தமுடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். கடைசி நாள் பகல் சபை ஆராதனையிலும் தெய்வ சமூகத்திலே உறவனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க, நம்முடைய நாமத்தை உயர்த்த, தொடர்ந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நம்முடைய தாசரை கொண்டு கர்த்தர்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தாவீதை கர்த்தரை அழைத்து அபிஷேகம் பண்ணி விசேஷமான பாணியிலே கர்த்தர் நடத்தினே. எத்தனையோ சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்த போதிலும், சவுல் பல சந்தர்ப்பங்களிலே தாவீதை கொல்ல திருடின போதிலும், கர்த்தருடைய கையில் ஒப்புக்கூடாதபடிக்கு தாவீதை பத்திரமாய் பாதுகாத்தீர். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்தபோது நம்பிக்கையற்றவனாய், என்றாகிலும் ஒரு நாளிலே சவுலின் கையினில் மடிந்து போவேன் என்று சொல்லி பிலிஸ்தருடைய தேசத்துக்கு போகிற ஒரு சுய ஆலோசனையை தெரிந்து கொண்டு, அந்த சுய ஆலோசனையின்படியாக பிலிஸ்தருடைய தேசத்தில் போய் சிக்கலாகிலே சிக்கி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோமே. அது நிமித்தமாக பொய் சொல்ல வேண்டியதான ஒரு நிர்பந்தம் வந்தது, சொந்த ஜனத்தை பகைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது, தவறுகளை திரும்ப திரும்ப துணிகரமாய் செய்ய வேண்டியதான ஒரு நிலைமை வந்தது கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே முக ஸ்தோத்திரம், இரக்கமுள்ள தெய்வம். குறித்த காலம் வந்தபோது தாவீதுடைய ஜீவியத்திலே ஒரு பெரிய தீமையான காரியத்தை அனுமதித்து ஆண்டவரே, அது நிமித்தமாய் தாவீது உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே அழுத போது அந்த நிர்பந்தமான நிலைமையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தீர். இந்த பகல் வேளையில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறதான உம்முடைய பிள்ளைகள் தாவீது சிக்கி கொண்டது போல, ஏதாகிலும் காரியங்களிலே சிக்கி கொண்டிருந்தால் கர்த்தர் இறங்கி, மனம் இறங்கி ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜனத்தை கர்த்தர் தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக இந்த பகல் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தெய்வ மக்களும் தாங்கள் சிக்கி இருக்கிற எந்த சூழ்நிலையில் இருந்து, அது வியாதியோ, கடன் பிரச்சனையோ, வேறு எந்த விதமான காரியங்களோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு ஆண்டவரே சுயாதீனம் உள்ளவர்களாக கர்த்தருக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே மகிழ்ச்சியான வாழ்வை அனுபவித்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் இறக்க செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை பேசுற கர்த்தருடைய தாசருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் பலப்படுத்தும். தொடர்ந்து மாலை கூட்டத்தை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதியும். வரவேண்டிய ஆத்மாக்கள் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாடல் ஆராதனை நடத்தின இசைக்கருவிகளை வாசித்த தம்முடைய மக்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே ஊழியம் செய்கிற விலையேறப்பட்ட கர்த்தருடைய தாசருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்ன அவரை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடன் ஊழியம் செய்கிறதான மதர் சிஸ்டர்மாருக்காய் ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மையான பாதையில் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம். கிருபை கூட இருக்கட்டும். ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நின்ன வண்ணமாக ஆசீர்வாதம் என ஜபம். என் ஆத்மாவே எல்லாம் சொல்வோம், என் ஆன்மாவே ஸ்தோத்ரி, என் முழுமே பஸ்வநாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆன்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, கத்திரை செய்த சகோதரவன் மறவாதே. அம்மே நம் கத்திராவியே சுக்கிரசனுடைய கிருபை, பிதாவுடைய அன்பு, பசுத்தாவியானுடைய ஐக்கியம் கூடிய அந்த எல்லா பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். துதி கண்ண பீகிமை எல்லோம் தாம்பே சுராஜாவகே, துதி கண்ண மகிமை எல்லோம் தாம்பே சுராஜாவகே. ஆமென். எல்லாம் சொல்லுவோம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்படியே ஆக கடவுள் மூன்றாம் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம்.